இந்த ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதித்து தரும்படியாய், தெய்வ பிரசன்னம் இந்த ஆராதனை நிலவில் வெளிப்படும்படியாய் நம் எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, வானத்திற்கு பூமிக்கும் சகல அதிகாரங்களை படைத்த எங்கள் அன்பின் பரலோகத்தின் நல்ல ஆண்டவரே, தகப்பனை நீர் ஆசீர்வாதமாக்கின இந்த நல்ல மன மகிழ்ச்சியான ஆராதனை வேளைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினாலே உம்முடைய பிள்ளைகளாய் நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். இந்த ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. நாங்கள் பாடும் பொழுது ஆராதிக்கும் பொழுது தேவனுடைய பிரசன்னம் அளவில்லாமல் ஊற்றப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தாவே, விசேஷமாக என்னென்ன தேவைகளோடு கூட இந்த இடத்தில் உம்முடைய பிள்ளைகள் வருகிறார்களோ ஒவ்வொருடைய தேவைகளை கர்த்தர் சந்திப்பீராக. ஆண்டவரே, நிறைவான நீர் வரும் பொழுது எல்லா குறைவுகளும் மாறும் என்று சொன்ன உம்முடைய வார்த்தையின்படி நிறைவான நீர் இறங்கி வந்து அற்புத அடையாளங்களை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். தகப்பனே, நாங்கள் பாடும் பொழுது ஆராதிக்கும் பொழுது உம்முடைய வார்த்தைகளை கேட்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் தாமே இந்த இடத்தில் ஆண்டவரே இடைபடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்தில் எங்களை முற்றிலுமாய் தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு சில பாடல்களை பாடி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன், நன்றி பலிகள் செலுத்தியே நாம் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். நாம் நடந்து வந்த பாதைகள் எத்தனையோ கரடு முரடுகள், நம்முடைய கரத்தை பிடித்த நாள் முதல் ஆண்டவர் இதுவரைக்கும் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். எத்தனையோ வியாதிகள், பலவீனங்கள், மரணக்கட்டுகள் சூழ்ந்த நேரத்திலும் தேவன் கிருபையாய் தாங்கினார். ஆகவே அந்த தேவனுக்கு நாம் நன்றி சொல்லி பாடலை பாடி நாம் கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். இயேசுவை பாடிடுவே, நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவே, நன்றி பலிகள் செலுத்தினார் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன், நன்றி பலிகள் செலுத்தினார் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். என் இயேசு பரிசுத்த, என் இயேசு வல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்த. நான் அடுத்து வந்த பாடுகள் கரடு முரடானவை, நடந்து வந்த பாடுகள் கரடு முரடானவை, என்னை தோளில் தூக்கி சுமந்த அவர் அன்பை மறப்பேனோ, என்னை தோளில் தூக்கி சுமந்த அவர் அன்பை மறப்பேனோ. என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்த, என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்த. கரத்தை பிடித்த நாள் முதல் என்னை கைவிடவில்லை, என் கரத்தை பிடித்த நாள் முதல் என்னை கைவிடவில்லை,
பாவநேசன் எனது இன்பம் அவன் நாமம் உயர்த்துவே. பாவநேசன் எனது இன்பம் அவன் நாமம் உயர்த்துவே. என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர், என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். என் போக்கிலும் எந்த வார்த்தையிலும் என் இயேசுவை பாதுகாப்பு. என் போக்கிலும் எந்த வார்த்தையிலும் என் இயேசுவை பாதுகாப்பு. என் கால்கள் சறுக்கின நேரம் அவர் கிருபை தாங்கினதே. என் கால்கள் சறுக்கின நேரம் அவர் கிருபை தாங்கினரே. என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். என் போக்கிலும் எந்த வாரத்திலும் என் இயேசுவை பாதுகாப்பு. என் போக்கிலும் எந்த வாரத்திலும் என் இயேசுவை பாதுகாப்பு. என் கால்கள் சறுக்கின நேரம் அவர் கிருபை தாங்கினரே. என் கால்கள் சறுக்கின நேரம் அவர் கிருபை தாங்கினரே. என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். இரண்டு கரங்களை உயர்த்தி ஹாலலூயா. ஓ நீ பெரியவர், நீ பெரியவர். ஹாலலூயா, ஹாலலூயா. நான் நடந்து வந்த பாதைகள் கரடு முரடானவை. நான் நடந்து வந்த பாதைகள் கரடு முரடானவை. என்னை தோளில் தூக்கி சுமந்த அவர் அன்பை மறப்பேனோ. என்னை தோளில் தூக்கி சுமந்த அவர் அன்பை மறப்பேனோ. என் கால்கள் சறுக்கின நேரம் அவர் கிருபை தாங்கினதே. ஒரு முறை கூட சொல்லுங்க. என் கால்கள் சறுக்கின நேரம் அவர் கிருபை தாங்கினதே. அவர் நேசம் எனது இன்பம் அவர் நாமம் உயர்த்துவேன். எந்த சூழ்நிலைகளிலும் அவர் நேசம் எனது இன்பம் அவர் நாமம் உயர்த்துவேன். ஒருமுறை கூட
அவநேசம் எனது இன்பம், அவர் நாமம் உயர்த்துவே. ஹல்லேலூயா. ஓ ரபலதரஷே, உம்முடைய நாமம் ஒன்றே மேலானது. உம்முடைய நாமத்தை மாத்திரமே நாங்கள் உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா. சொல்லுங்க, உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அம்மை நிம்மட்டும், அவருடைய கிருபை நம்மை தாங்குகிறதே. ஹல்லேலூயா. அந்த தேவன் எத்தனை நல்லவர், எத்தனை நல்லவர். ஹல்லேலூயா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. அவருடைய நாமம் சொல்லும் பொழுது அற்புதங்கள் நடக்கும். அவர் நமக்கு யெகோவா ஷாலோமாக, யெகோவா ஷம்மாவாக, யெகோவா ரூபாவாக, யெகோவா ராஃபாவாக நம்மோடு கூட இருக்கிறார். உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் நமக்குள் இருக்கிறவர் பெரியவர். இந்த பாடலை நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடி நம் கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். யெகோவா தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள் பேரை சொல்லி பாடிடுவே. கர்த்தாவை கர்த்தர் செய்த நன்மைகள் ஆயிரம் கரந்தட்டி பாடிடுவே. யெகோவா தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள் பேரை சொல்லி பாடிடுவே. கர்த்தாவை கர்த்தர் செய்த நன்மைகள் ஆயிரம் கரந்தட்டி பாடிடுவே. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூபா, யெகோவா ரப்பா. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூபா, யெகோவா ரப்பா. யெகோவா தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள் பேரை சொல்லி பாடிடுவே. கத்தாதிக்கத்து செய்த நன்மைகள் ஆயிரம் கரந்தட்டி பாடிடுவே. என்று அல்லேலூயா, என்னை நீரை கண்டீரையா, ஏக்கமெல்லாம் தீர்த்தீரையா. நன்றாகத்தோடு வந்த போது ஜீவ கண்ணீர் எனக்கு தந்து ஆகமெல்லாம் தீர்த்தீரையா. என்று அல்லேலூயா, என்னை நீரை கண்டீரையா, ஏக்கமெல்லாம் தீர்த்தீரையா. நன்றாகத்தோடு வந்த போது ஜீவ கண்ணீர் எனக்கு தந்து ஆகமெல்லாம் தீர்த்தீரையா. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூபா, யெகோவா ரப்பா. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூபா, யெகோவா ரப்பா. யெகோவா தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள் பேரை சொல்லி பாடிடுவே. கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் ஆயிரம் கரந்தட்டி பாடிடுவே. எல்ஷதாயும் நீங்க நாங்கள் சர்வ வல்ல தேவனாக என்னை என்றும் நடத்துவீங்க. எபினேசரும் நீங்க தாங்க உதவி செய்யும் தேவனாக என்னை என்றும் தாங்குவீங்க. ஏசராயும் நீங்க தாங்க சர்வ வல்ல தேவனாக என்னை என்றும் நடத்துவீங்க. எபினேசரும் நீங்க தாங்க உதவி செய்யும் தேவனாக என்னை என்றும் தாங்குவீங்க. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூபா, யெகோவா ரப்பா. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூபா, யெகோவா ரப்பா. யெகோவா தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள் பேரை சொல்லி பாடிடுவே. என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் ஆயிரம் கரம் தட்டி பாடிடுவே. ஏலோகிமும் நீங்க தாங்க இன்றும் உள்ள தேவனாக எந்த நாடு பாடுவீங்க. இம்மானுவேல் நீங்க தாங்க மண்ணில் வந்த தேவனில் இன்றும் நின்று பாடுவீங்க. ஏலோகிமும் நீங்க தாங்க இன்றும் உள்ள தேவனாக எந்த
நாங்க நாடு பாடுவீங்க. இம்மானுவேல் நீங்க தாங்க மண்ணில் வந்த தேவனே, இன்றும் என்றும் பாடுவீங்க. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூபா, யெகோவா ரப்பா. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூபா, யெகோவா ரப்பா. யெகோவா தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள் எதை சொல்லி பாடிடுவே. என் கர்த்தாவே கர்த்தர் செய்த நன்மைகள் ஆயிரம் கரம் தட்டி பாடிடுவே. யெகோவா தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள் எதை சொல்லி பாடிடுவே. என் கர்த்தாவே கர்த்தர் செய்த நன்மைகள் ஆயிரம் கரம் தட்டி பாடிடுவே. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூபா, யெகோவா ரப்பா. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூபா, யெகோவா ரப்பா. இப்படி எல்லாரும் இருக்கிற இடத்துல எழும்பி நின்று தேவ சமூகத்துல இந்த நல்ல மாலை நேரத்துல கர்த்தருடைய கரம் நம் நடுவில் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. எல்லாரும் எழும்பி நின்று கர்த்தரை கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹாலலூயா, கர்த்தர் செய்த நன்மைகளை ஆமென். ஹாலலூயா, ஓமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எல்லாரும் கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து நல்ல சத்தத்தை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹாலலூயா, ஓமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹாலலூயா, எங்களை நடத்தின தெய்வமே, எங்களை பாதுகாத்த தெய்வமே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹாலலூயா, எத்தனை நன்மைகள் ஆண்டவர் நம்முடைய வாழ்விலே செய்திருக்கிறார். ஜீவனை தந்திருக்கிறாரே, பலனை தந்திருக்கிறாரே, சுகத்தை கத்த தந்திருக்கிறாரே. நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமலும் இருப்பதும் தேவனுடைய சுத்த கிருபை அல்லவா? எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே எங்களை நடத்தின விதங்களை நினைத்து நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எங்களை பாதுகாத்த விதத்தை நினைத்து நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹாலலூயா, தாழ்வில் நம்மை நினைத்தாரே, ஓ தயவாய் நம்மை நடத்தினாரே, அவருடைய கிருபை எத்தனை மேலானது. ஓ உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை நாடி தேடி வரும் பொழுதெல்லாம் உம்முடைய இன்ப பிரசன்னத்தினால் எங்களை நிறைத்தீரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உபத்திரவத்தின் பாதைகளிலே போன பொழுதும் தேவனுடைய கரணமை தாங்கினதே, ஓமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹாலலூயா, ஹாலலூயா, ஆமென், ஹாலலூயா. எத்தனையோ நேரத்தில் சத்ருவானவன் நம்மை இழாமலாக்கும்படிக்கு அவன் தன்னுடைய கரத்தை நீட்டின நேரத்தில் தேவனுடைய கரணமை தாங்கினதே, ஓமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை நடத்துகிற உம்முடைய ஆச்சரியமான, உம்முடைய அதிசயமான செய்கைகளை நினைத்து ஓமக்கு நாங்கள் ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். ஹாலலூயா, ஹாலலூயா, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எத்தனை நல்ல தேவன், தேங்க்யூ ஜீசஸ், நீ நல்லவன். ஹாலலூயா, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீதானே
உன்னதமானவரே
அதிசயங்களெல்லாம் எடுத்துரைப்பே, அதிசயமானவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அவர் நம்மோடு இருக்கிறார். கர்த்தர் நம்முடைய பட்சத்தில் இருக்கிறபடினாலே நாம் அசைக்கப்படுவதில்லை. ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லுங்க, நீர் எங்கள் பட்சத்தில் இருக்கிறபடினாலே நாங்கள் அசைக்கப்படுவதில்லை. நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் இந்த ராத்திரி வேளையில் நம் நடுவில் இருக்கிறான். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே, நீர் எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதிக்க போதுமான தேவன், உம்மை மாத்திரமே நாங்கள் நம்புகிறோம். ஆண்டவரே, வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் இந்த ராத்திரி வேளையில் எங்கள் நடுவிலே இருளாவிக் கொண்டிருக்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கரத்தில் எங்களை முற்றிலுமாய் நாங்கள் தருகிறோம். தொடர்ந்து எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆளுகை செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். நாம் அனைவரும் வேதத்தை கரங்களில் எடுத்துக்கொள்வோம். இன்று வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி சங்கீதம் 107, பழைய ஏற்பாடு பக்கம் 738, 739. 1-13 வரை உள்ள வசனங்களை வசனம் பிரதி வசனமாக வாசிக்கலாம். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரால் சத்ருவின் கைக்கு நீங்களாக்கி மீட்கப்பட்டு கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் உள்ள பல தேசங்களில் இருந்து சேர்க்கப்பட்டவர்கள் அப்படி சொல்ல கடவர்கள். அவர்கள் தாபரிக்கும் ஊரை காணாமல் வனாந்தரத்திலே வாந்தர வழியாய் பசியாகவும் தாகமாகவும் ஆத்மா தோய்ந்ததாகவும் அலைந்து திரிந்தார்கள். தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்கள் இக்கட்டிலிருந்து அவர்களை விடுவித்தார். தாபரிக்கும் ஊருக்கு போய் சேர அவர்களை செவையான வழியிலே நடத்தினார். தவனமுள்ள ஆத்மாவை கர்த்தர் திருப்தியாக்கி பசியுள்ள ஆத்மாவை நன்மையினால் நிரப்புகிறார் என்று. அவருடைய கிருபையின் நிமித்தம் மனுபுத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயங்கள் நிமித்தமும் அவரை துதிப்பார்களாக. தேவனுடைய வார்த்தைகளுக்கு விரோதமாய் கலகம் பண்ணி உன்னதமானவருடைய ஆலோசனை அசட்டை பண்ணினவர்கள் அந்தகாரத்திலும் மரண இருளிலும் வைக்கப்பட்டிருந்து ஒடுக்கத்திலும் இரும்பிலும் கட்டுண்டு கிடந்தார்கள். அவருடைய இருதயத்தை அவர் வருத்தத்தால் தாழ்த்தினார், சகாயர் இல்லாமல் விழுந்து போனார்கள். சேர்ந்து வாசிப்போம். தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்கள் இக்கட்டில் இருந்து அவர்களை நீங்களாக்கி ரட்சித்தார். கர்த்தர் கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காக ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. சபை கூடி விடுதலை சிலர் விட்டுவிடுகிறது போல நீங்களும் விட்டுவிடாதபடிக்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறபடினால ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். யார் யாரெல்லாம் சபைக்கு வராமல் இருக்கிறாங்களோ வந்தவர்கள் என்ன செய்யணும்னா அவங்களுக்கு புத்தி சொல்லணும். ஒரு வாரம் வராதவர்கள் யாருங்கிறத உங்கள் ஏரியாவில் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சி ஏன் வரவில்லை அப்படின்ட்டு கேட்க வேண்டும். நான் சில ஆட்களை கவனிப்பேன், அந்த ஆட்கள் வரவில்லையே, இந்த ஆட்கள் வரவில்லையே அப்படி என்று சொல்லி வராத ஆட்களை வந்து விசாரிக்கும்படியாக ஊழியரிடத்தில் சொல்கிறேன். ஆனால் எல்லாரையும் என்னால் கண்டுபிடிக்க முடிகிறதில்லை. ஆனால் இந்த கர்த்தருடைய பந்தியில் நீங்கள் இந்த டிஜிட்டல் கார்டு உபயோகப்படுத்துறதுனால பந்தி ஆராதனைக்கு வராதவர்கள் யார், 3 மாதத்துக்கு ஒரு முறை 3 மாதம் தொடர்ந்து வராமல் இருக்கிறவர்கள் யார் அப்படிங்கிறத நம்ம கவனிக்கிறோம், பார்க்குறோம். அது மட்டும் இல்லை, தொடர்ந்து 1 வருஷம் கம்யூனியன் எடுக்கலைன்னா அவங்கள வந்து அங்கத்தினர் அட்டை அதுக்கு பிறகு அவங்களுக்கு கொடுக்கப்படாது.
அவர்கள் அங்கத்தினராக அதாவது ரெண்டு அங்கத்தினர் படிவம் இருக்கிறது. ஒன்று என்னவென்று சொன்னால் அவர்கள் ஞானஸ்நானம் எடுத்த கம்யூனியன் மெம்பர்ஸ், இன்னொன்று வந்து செயல்படுகிறவர்கள் செயல்படாதவர்கள். செயல்படாத அந்த லிஸ்ட்டில் போயிடுவாங்க. அதனால் இந்த கர்த்தருடைய பந்தியில் நீங்கள் உபயோகப்படுத்துகிறதான அந்த கார்டு மிக மிக முக்கியமானது. அந்த கார்டை நீங்கள் எத்தனை பேர் வாங்கியிருக்கிறீங்க, எத்தனை பேர் டிஜிட்டல் கார்டு அன்னைக்கு கிடைத்தது, ஓகே, அதை பத்திரமாக நீங்கள் வைத்துக்கொள்ளுங்கள். சிலருக்கு அது புதுமையாக இருக்கலாம். டிஜிட்டல் கார்டு வேணும்னா 100 ரூபாய் கொடுத்து செல்லுங்கள், உங்கள் பெயரை பதிவு செல்லுங்கள். டீட்டெயில்ஸ் எல்லாம் டீட்டெயில்ஸோட சமயத்தில் உங்கள் பேர் அவங்க கேட்குற சில காரியங்கள் மட்டும்தான், மீதி வந்து உங்களை பற்றிய விவரங்கள் அங்கத்தினர் படிவத்தில் உண்டு. அதை வைத்து அதை அவர்கள் தயார் செய்து உங்கள் கரத்தில் கொடுப்பார்கள். நீங்கள் இனிமேல் படிவம் நிரப்பி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் உறவினரை நீங்கள் அழைத்து கொண்டு வந்தால், ரட்சிக்கப்பட்ட ஞானஸ்தான நடத்தின உறவினர்களாக இருந்தால் அவர்கள் நிரப்பி கொடுத்து என்ன செய்யலாம், பந்தி வாங்கிக் கொள்ளலாம். அதுபடினாலே நம்ம எல்லாரும் கர்த்தருடைய பந்திக்கு வர வேண்டும் என்பதனாலே சில நபர்கள் மாதத்துக்கு ஒரு முறை பந்திக்கு மட்டும் வர்ற ஆட்கள் இருக்கிறாங்க, மாதத்தில் ஒரு முறை. சில நபர்கள் நான் நினைக்கிறேன் 31ஆம் தேதி ராத்திரி மட்டும் வந்து, 31ஆம் தேதி பந்தி நமக்கு இல்லை இல்லையா, 31st நைட்டு கிடையாது. இருந்தாலும் 31ஆம் தேதியில் மட்டும் வந்து போகிறதான ஆட்களும் சிலர் அப்படி இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. நம்ம ஞாயிற்றுக்கிழமை தோறும் வர வேண்டும், ஞாயிற்றுக்கிழமை தோறும் வர வேண்டும். நீங்கள் மாதத்தில் ஒரு நாள் மட்டும் வந்தால் போதும் என்று சொல்லி அப்படி வருகிறவர்கள் யாராவது இருப்பி என்று சொன்னால் அது இப்போ குறைந்திருக்கிறது, இன்னும் அது குறைய வேண்டும். எல்லா ஞாயிற்றுக்கிழமையிலையும் கர்த்தருடைய ஆலயத்துக்கு வந்து கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். அதுவும் அதில் நீங்கள் சரியான நேரத்துக்கு வர வேண்டும். ஆண்டவரை ஆராதிக்கிற ஆராதனை நேரம் என்று சொல்லும்போது அந்த முதல் அரை மணி நேரம் பாடல் ஆராதனை, இந்த பாடல் ஆராதனைக்காக நம்ம நேரம் செலவு பண்ணி வியாழக்கிழமையில் அதற்காக சில மணி நேரங்கள் செலவு பண்ணுகிறார்கள். வியாழக்கிழமையிலையும் அதே போல் ஞாயிற்றுக்கிழமையிலையும் ரெண்டு குரூப்பாக அந்த காரியங்களுக்காக பயிற்சி எடுக்கிறார்கள், முயற்சி எடுக்கிறார்கள், ஆயத்தம் செய்து வந்து ஆராதனையில் அவர்கள் பாடல்களை பாடுகிறார்கள். இசை வாசிக்கிறவர்கள் இசை வாசிக்கிறார்கள். அதனால் அதை நீங்கள் அலட்சியம் பண்ணக்கூடாது. எல்லாரையும் நான் சொல்லலை, ஒரு சில லேட்டாக வந்ததான ஆட்கள் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். நீங்கள் என்ன செய்ய வேண்டும், சரியான நேரத்துக்கு வந்து கர்த்தரை நீங்கள் ஆராதிக்கணும். கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஆண்டவர் செலுத்துகிற பலி எப்படி இருக்க வேண்டும்னா, பழுதற்றதாக இருக்க வேண்டும், முழுமையாக இருக்கணும், குறைபாடு இருக்கக்கூடாது. அப்படி என்றால் ஆராதனைக்கு வரும்பொழுதும் நம்ம தாமதமாய் வருவது குறைபாடான பலி, குறைபாடாக செலுத்தவே கூடாது. அதே போல் சிலர் என்ன செய்வாங்கன்னா, கடைசியில் ஆசீர்வாதம் போடுறதுக்கு முன்பதாகவே எழும்பி போயிடுவாங்க, அதுவும் குறைபாடான பலி. கடைசிவர் என்ன செய்யணும், இருக்க வேண்டும். ஒரு சமயத்தில் சாதாரண புரோஜம் கூட்டத்துக்கு போயிருந்தோம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு தென் கோடியில் ஒரு இடத்துல வைத்திருந்தார்கள். அங்கே இந்த பஸ் எல்லாம் ரொம்ப அபூர்வம், சைக்கிளில் தான் போயிருந்தோம். கூட்டம் முடியறதுக்குதாக நாங்கள் ரொம்ப லேட் ஆச்சு, 11 o'clock முடியும் போது, அப்போ 10 மணிக்கு மேலே போயிட்டே இருக்குது. அங்கே எங்களுக்கு வீடு வந்து சேரணுமேட்டு புறப்பட்டோம். புறப்பட்டால் வழியிலே புறப்படும் போது எங்கே சைக்கிள் நிறுத்தியிருந்தோமோ அதுலேருந்து கொஞ்சம் ஒரு 50 அடி போகிறதுக்குள்ள அத்தனை சைக்கிளையும் காற்று போயிடுச்சு. எங்களுக்கு அது இன்றைக்கு பிறகு புரியாத புதிர், ஒரு சைக்கிளில் போவோம், அத்தனை சைக்கிளில் போனால் புரியவே இல்லை. அப்படின்னா ஆண்டவர் ரொம்ப கவனிக்கிறார் பாருங்கள், நம்ம மேலே ரொம்ப கவனிக்கிறார். சின்ன சின்ன காரியங்கள் கூட நம்ம ஏதோ ஒரு நியாயம் சொல்லுவோம், ஆனால் கர்த்தருக்கு அது நியாயம் அது படவே படாது, கர்த்தருடைய காரியங்களில். அதனால் நம்ம புத்தி சொல்லணும், ஒருவருக்கு புத்தி சொல்லணும். என்ன, ஆராதனையை விட்டுவிடாதபடிக்கு, ஆராதனை விட்டுவிடாதபடிக்கு புத்தி சொல்லணும். பிள்ளைகள் உள்ளவங்க, குழந்தைகள் உள்ளவர்கள், நீங்கள் காலை 9:30 ஆராதனைக்கு வந்து சண்டே ஸ்கூலுக்கு பிள்ளைகளை என்ன செய்யணும், அனுப்ப வேண்டும். ஆன்லைனில் யூத்து வாலிப பிள்ளைகளை நீங்கள் ஆன்லைனில் நீங்கள் ஜாயின் பண்ணி விடுங்க. புதன்கிழமையில்
புதன்கிழமைதோறும் ஆன்லைனில் நீங்கள் அவர்களை இணைத்து விடும்படி கேட்கிறேன். சுமார் 100 வாலிபர்கள் இணைப்பில் வர்றாங்க. அவர்களுக்கு நான் எபிரேயர் நிருபத்தை, இவ்வளோ பெரிதான ரட்சிப்பு என்கிற தலைப்பில் பல மாதங்களாக, 6 மாதத்துக்கு மேலாக அந்த வகுப்பை நடத்தி கொண்டிருக்கிறேன், ஆன்லைன் ஸ்டடி. ஆகையினால உங்களுடைய பிள்ளைகள், வாலிப பிள்ளைகளை நீங்கள் அதில் இணைத்து விடும்படி கேட்குறேன். நாளை அதிகாலை ஜபத்தை அவர்கள் தான் நடத்துவார்கள், யூத் தான் நடத்துவாங்க, ஆன்லைன் ப்ரேயர் அவங்க தான் நடத்துவாங்க. உங்கள் பிள்ளைகளை வந்து அந்த விதத்தில் நீங்கள் சபையில் அவர்களை என்ன செய்ய வேண்டும் என்றால், அவர்களை ஈடுபடுத்துவதற்கு நீங்கள் உற்சாகப்படுத்துங்கள். தயவுசெய்து இதில் பெற்றோர்கள் நீங்கள் இதை கவனித்து கவனம் செலுத்தி, ஒருவேளை வராமல் இருக்கிறதான பிள்ளைகளுக்காக இந்த 40 நாள் ஜபம் வச்சுருக்கோம் இல்லையா, இந்த 40 நாளும் நீங்கள் உபவாசம் பண்ணுங்க. 40 நம்ம பிள்ளைகளுக்காக நம்ம அழணும், நம்ம பிள்ளைகளுக்காக நம்ம அழணும். எருசலேமே, நீ எனக்காக அழாமல், அதாவது இஸ்லீம் குமார்த்திகள் எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்கள் என்று சொன்னார். அதனுடையனால நோ காம்ப்ரமைஸ். இஸ்ரவேல் ஜனங்கள் பார்வன் சொன்னான், நீங்கள் மட்டும் போங்க, புருஷர்கள் இல்லை, சரி பிள்ளைகளுக்கு இருக்கட்டும், மற்றபடி போங்க, இல்லை போகமாட்டோம், சரி ஆடு மாடெல்லாம் இருக்கட்டும், இல்லை எல்லாத்தையும் கொண்டு போவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா. அதனால் நாம் கடைசி நாட்களில் வாழ்கிறோம். இந்த கடைசி நாட்களில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், பயத்தோடும் பக்தியோடும் நம்முடைய ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்பட வேண்டும். நம்முடைய குடும்பத்தில் எல்லாருடைய ரட்சிப்புக்காக நீங்கள் ஜெபிக்கணும். கர்த்தரா இயேசு கிறிஸ்து விசுவாசி, அப்பொழுது நீயும் ஒரு வீட்டாரும் வீட்டாக ரட்சிக்கப்படணும். அமேன், அல்லேலூயா. ரட்சிப்புனா என்ன, நரகத்துக்கு போயிடக்கூடாது. ஒருத்தர் நரகத்தை என்ன செய்யக்கூடாது, போய்விடக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் ஏன் உங்களுக்கு நேரம் பேசிட்டு நிற்கிறேன்னா, பந்தியைக்காக வந்து இன்னும் வந்துக்கிட்டே இருக்கிறாங்களே, அது அப்படின்னால அதுக்காக சேர்த்து தான் நான் பேசிகிட்ருக்கேன். அது அப்படின்னால இந்த நேரத்தில் பந்தியைக்காக கடைசியில் வைக்கலாம்னு நினைக்கிறேன். அதில் ஆண்டுடைய வார்த்தையை நம்ம என்ன செய்வோம், கேட்க போகிறோம். எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறீங்க, கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்காக ஆயத்தமாக இருக்கிறீங்க? இந்த நேரத்திலையும் ஆண்டுடைய வார்த்தையை நம்முடைய மத்தியில் கொடுப்பதற்காக நம்முடைய தமிழ் பிரதேசத்தினுடைய, அதாவது தமிழ்நாடு அசம்பிளி சாப்கார்டு, தமிழ் பிரதேசம் என்றால் சிலருக்கு புரியாமல் இருக்கலாம், இந்தியாவில் அதாவது பல பிரதேசங்கள் என்று சொல்லி தமிழ் ஆங்கிலத்தில் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்போ தமிழ் டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில் ஆஃப் தி எஸ்ஐஏஜி, மலையாளம் சென்ட்ரல் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு மலை அங்கே வந்து ரெண்டாக பிரிச்சுருக்காங்க. இப்படி இந்தியாவில் வந்து நம்ம நிர்வாகத்திற்கென்று அசம்பிளிஸ் ஆஃப் காட் பல பிரதேசங்களாக பிரிக்கப்பட்டு அதில் நிர்வாக குழு உண்டு. தமிழ் பிரதேசத்தினுடைய நிர்வாக குழுவினுடைய தலைவராக இருக்கிறதான ரெவரன் ஸ்டீவ் ஜெயராஜ் அவர்கள், பாஸ்டர் ஒய் ஜெயராஜ் அவர்களுடைய ரெண்டாவது மகன், அவங்களுடைய துணைவியார் நிர்மலா ஜெயராஜ், அவர்களுக்காக நான் கத்திரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம், நம்ம கத்திரை மகிமைப்படுத்துவோம். இன்றைக்கு காலையில் நேற்றைக்கு இரவிலே அவர்கள் வந்து 1 மணிக்கு சேர்ந்தாங்க, காலை 5 மணி ஆராதனைக்கே எழும்பி வந்துட்டாங்க. சகோதரர்கள் பாஸ்டர் அவங்க வந்து காலையில் பேசினாங்க, அருமையான செய்தி கொடுத்தாங்க. அதை தொடர்ந்து 11:30 கொடுத்த நல்ல செய்தியை கொடுத்தார்கள். அதே போல் ஸ்டீவ் ஜெயராஜ் அவர்கள் காலையில் 7 மணிக்கும் 9:30 தேவ செய்தி கொடுத்தார்கள். இப்பொழுது மாலையில் ஒய்எம்சியில் தேவ செய்தி கொடுக்குறாங்க. நீங்கள் அவருடைய செய்தியை கேட்க விரும்பினால் நீங்கள் கேட்க வேண்டும். என்ன செய்யுங்க, காலையில் உள்ள செய்திகளையும் கேளுங்க. ஒவ்வொருலையும் வேறு வேறு செய்தி தான் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் வீட்டில் போய் என்ன செய்யுங்க, யூடியூப்பை ஆன் பண்ணி இந்த வாரத்தில் இன்றைக்கே கேட்கணும்ல, இந்த வாரம் முழுசும் உங்களுக்கு டைம் இருக்குது. எல்லாராவது உள்ள செய்திகளை என்ன செய்யுங்கள், கேளுங்கள், கேட்டு பயனடையுங்கள். நம்ம தமிழ் பிரதேசத்துக்காக ஜெபிக்க வேண்டும். பாஸ்டர் ஸ்டீவ் ஜெயராஜ் அவருக்காக, அவருடைய குடும்பத்துக்காக நம்ம ஜெபிக்கணும். நம்முடைய கமிட்டி அங்கத்தினர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். ஆண்டவர் நம்ம கொடுத்துருக்கிறதான இந்த நல்ல மாபெரும் இந்த ஸ்தாபனத்துக்காக 1 நிமிஷம் கரங்களை வைத்து ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம். நல்ல தகப்பனே, இந்த ஸ்தாபனத்துக்காக ஜெபிக்கிறோம், ஸ்தாபனத்தில் ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம், தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம். உலகமெங்கும் கர்த்தாவில் இயங்கிக் கொண்டிருக்கிற இந்த ஸ்தாபனத்தின் ஊழியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் இந்த ஸ்தாபனத்தை
இம்மட்டும் வழி நடத்தி வர கிருபைக்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து வழி நடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நேரத்தில் கர்த்தாவே, பாஸ்டர் ஸ்டீவ் ஜெயராஜ் அவர்களுக்காகவும், சகோதரி அவர்களுக்காகவும், அவருடைய குடும்ப பிள்ளைகள் எல்லாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நீர் அவளை என்ன தொடர்ந்து வல்லமையை அடுத்து பயன்படுத்தும். நீர் அவளை ஆசீர்வதியும். இப்போதும் தம்முடைய வார்த்தையை கொண்டு வரும்படி அடியாள் எடுத்து பயன்படுத்தும்படி ஆய் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க, இங்கெல்லாம் சேர்ஸ் எல்லாம் போட்டிருக்கு, டேபிள் போட்டிருக்கு. முடிஞ்ச பிற்பாடு உங்களுக்கெல்லாம் சாப்பாடு உண்டு நினச்சிடக்கூடாது. கத்திரிக்கு சோத்திரம். இன்றைக்கி என்ன ஸ்பெஷலாக இன்னாலெல்லாம் டேபிள் போட்டிருக்கிறாங்களே, ஒருவேளை இன்றைக்கி ஸ்பெஷலாக இருக்குமோ அப்படின்னு நினைக்கிறீங்களா? நான் அடுத்தது நாம் அப்படி பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு சர்வீஸ்லேயுமே அந்த மாதிரி சில பிளான்லாம் இருக்குது. உணவு என்பதும் பிளான் பண்ணுறோம், அது உண்மைதான். ஆனால் நாளை தினத்தில் இங்கே ஒரு இந்த ரீஜனல், இந்த ஜோனுடைய, சேலம் ஜோனுடைய பாஸ்டர்ஸுகள், மனுவைமார்கள் ஒரு நாளை தினத்தில் 150 மேலாக வருவார்கள் எதிர்பார்க்கிறோம். அவர்களுக்கு அவர்களுக்கு தேவனுடைய செய்தியை, அதாவது அருமையான பாஸ்டர்மா அவங்க கொடுப்பாங்க, நிர்மலா ஜெயராஜ் அவங்க கொடுப்பாங்க. அதை நல்லா ஜெபம் பண்ணுங்க. அவங்களுக்கு இங்கே நாளைக்கு மதிய உணவு அவர்களுக்கு உண்டு. நாளை தினத்துக்காக ஜெபம் பண்ணுங்கள். அது பாஸ்டர்ஸ் மனைவிமார்களுக்காக மட்டும். இந்த நேரத்தில் கரங்களை கொட்டி நாம் உற்சாகமாய் வரவேற்போம். ஆண்டு வார்த்தையை நம்ம கேட்போம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனை மகிமைப்படுத்தும்படியாக, அவரை ஆராதிக்கும்படியாக நீங்கள் நீங்கள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. போதகர் சொன்ன காரியங்கள் எல்லாம் நம் மனதில் கொள்ள வேண்டும். நம்மை வழி நடத்துகிற போதகர்கள் நமக்கு இருப்பது மிகுந்த சந்தோஷம். நம் பாக்கியவான்கள். சிட்சித்து அவருடைய வேதத்தை கொண்டு நமக்கு போதிக்கிற நம்முடைய தலைவர்கள், நம்முடைய போதகர்கள் பாக்கி நமக்கு கிடைத்தது பாக்கியம். ஹல்லேலூயா. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வாராக. எனக்கு இப்படிப்பட்ட அவரும் அருமையான சந்தர்ப்பத்தை கொடுத்து உங்களோடு வந்து தெய்வ செய்தியை கொடுக்கும்படியாக என்னை அன்போடு அழைத்ததான பாஸ்டர் அவர்களுக்கும், பாஸ்டர்மா அவர்களுக்கும் இயேசுவின் நாமத்தில் அன்பான வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன், நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவர், நான் பல இங்கே உட்கார்ந்திருக்கும் போது நான் பல காரியங்களை யோசித்து கொண்டிருந்தேன். நான் ஒரு கிராமப்புறத்திலே வளர்க்கப்பட்டவள், கிராம சபையிலே இருந்தவள், இன்றைக்கு ஒரு பட்டணத்திலே பெரிய பரிசுத்தவான்களோடு தேவனை ஆராதிக்கும் பாக்கியத்தை ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த நாளிலே நம்மோடு பேசுவாராக. நாம் செய்தியை தியானிப்பதற்கு முன்பதாக ஒரு நிமிடம் கண்களை மூடி, ஆண்டவரே, நீர் என்னோடு பேசுவீராக, என்னோடு பேசுவீராக, ஓய்வு நாளை மனமகிழ்ச்சியாய் ஆசரிப்பாயாக என்று ஆண்டவரே எங்களுக்கு கட்டளை கொடுத்திருக்கிறீர். எங்களுடைய சொந்த பேச்சை பேசாமலும், சொந்த காரியங்களை செய்யாமலும் கர்த்தருடைய சன்னிதானத்தில் வந்து முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு மனதோடு தேவனை ஆராதிக்க தேவன் எங்களுக்கு கொடுத்திருக்கிற சந்தர்ப்பத்துக்காக நன்றியப்பா. இந்த நாளை நாங்கள் அலட்சியம் பண்ணாதபடி, கர்த்தருக்குரிய நாளை நாங்கள் கழிகூறுதலாக, சந்தோஷத்தோடு தேவனுடைய சன்னிதானத்திலே ஆசரிக்கும்படியாய் எங்களுக்கு கொடுத்திருக்கிற ரட்சிப்பின் சந்தோஷத்திற்காய், அழைப்பிற்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நாங்கள் தியானிக்கிற வசனத்திலிருந்து எங்களோடு பேசும் ஆண்டவரே, நீர் வெளிப்படுவீராக. வார்த்தையாகிய கிறிஸ்து எங்களோடு வெளிப்பட்டு எங்களுக்கு தேவையான மன்னாவை, இந்த அப்பத்தை எங்களுக்கு பிட்டு தரும்படியாய் ஜெபிக்கிறோம். மகிமை உமக்கே செலுத்துகிறோம், ஜாக்கிரதையாய் செலுத்துகிறோம் அப்பா, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய தியானத்திற்காக எசேக்கியேல் 36 எடுத்துக்கொள்வோம். பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்திலே 1009 பக்கம் எசேக்கியேல் 36-37 வசனத்தை நாம் யாவரும் சேர்ந்து வாசிக்கப் போகிறோம். எல்லாரும் எடுத்துட்டோமா? எசேக்கியேல் பைபிள் கொண்டு வரலன்னா ஸ்க்ரீனில் இருக்குது, நீங்கள் பார்த்து வாசிக்கும்படியாய் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேல் வம்சத்தாருக்காக நான் இதை அனுக்கிரகம் செய்யும்படி அவர்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும். மந்தை பெருகுகிறது போல் அவர்களில் மனிதரை பெருக பண்ணுவேன். இன்னொரு சேர்ந்து வாசிப்போமா, சத்தமாக வாசிப்போமா?
ஆண்டவருடைய வார்த்தையை வாசிக்க வாசிக்க நமக்குள்ளே ஜீவன் வரும். ஆமென். எந்த சோர்வுகள் இருந்தாலும் அசதிகள் இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தை விருப்பத்தோடு சத்தமாக வாசிக்கும் போது அது நம்முடைய ஊன்களுக்குள்ளே சென்று பலன் கொடுக்கும். ஆமென். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேல் வம்சத்தாருக்காக நான் இதை அனுக்கிரகம் செய்யும்படி அவர்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும், மந்தை பெருகுகிறது போல அவர்களில் மனிதரை பெருக பண்ணுவேன். ஆமென். ஹலேலூயா. நம்முடைய ஆண்டவர் பெருக்கத்தின் தேவன். பாஸ்டர் சொன்னாங்க, பெருக்கத்தின் ஆண்டு, இந்த பெருக பண்ணுவேன் என்கிறதான வாக்குத்தத்தை இந்த வருஷ துவக்கத்திலே ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். நம்முடைய தேவன் பெருக்கத்தின் தேவன். ஆமென். ஹலேலூயா. அவர் ஒரு நாளும் கையை அடைத்து கொள்ளுகிற தேவன்ல, கையை விரிவாய் திறந்து நமக்கு தாராளமாய் ஏராளமாய் தருகிறார். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுங்க, உன் வாயை விரிவாய் திற, நான் அதை நிரப்புவேன் என்று சொல்கிறார். நிரப்புகிற தேவன் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற தேவன். ஆமென். ஹலேலூயா. கற்சாடிகள் இருந்தது, தண்ணீர், சாதாரண கற்சாடிகள். ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த கற்சாடியை நிரப்புங்கள் என்று சொன்னார். நிரப்பின மாத்திரத்திலே சாதாரண கற்சாடி, கால்களை கழுவுவதற்காக யூதர்கள் பாரம்பரியத்திலே வைக்கப்பட்ட கற்சாடியிலே சாதாரண, யாருக்கும் பிரயோஜனம் இல்லாத, அது மதிப்பு வாய்ந்த ஒரு மதிப்பு இல்லாத ஒரு கற்சாடியிலே ஆண்டவர் சொன்னார், இதை நிரப்புங்கள் என்று சொல்லும்போது அந்த தண்ணீர் எப்படி மாறிட்டான், மிகுந்த ருசியுள்ள திராட்சை ரசமாக மாறிட்டு. வெறுமையாக வந்திருக்கலாம், நம்மால் என்ன பிரயோஜனம் என்று யோசித்து வந்திருக்கலாம். நாம் பல காரியங்களுக்காக நீண்ட நாட்களாக ஜெபித்து வருகிறேனே, என்ன பலன் என்று நாம் கேள்விகள் கேட்டு வந்திருக்கலாம். பெருக்கத்தின் தேவன் உங்களை நிரப்ப வல்லமை உள்ளவர். ஆமென். ஹல்லேலூயா. அவர் நிரப்பும் பொழுது அது நிரம்பி வழிந்து ஓடும். நமக்கு மட்டுமல்ல, நாம் எங்கெல்லாம் போகிறோமோ அங்கே போகிற இடங்களில் உள்ள ஆத்துமாக்கள் செழிக்கும்படியாக, ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படும்படியாக கர்த்தர் இந்த நாட்களிலே நம்மை நிரப்புவாராக. ஆமென். ஹல்லேலூயா. எதிர்பார்ப்போடு இருப்போம். ஆண்டவருடைய சன்னிதானத்திலே நாம் எதிர்பார்ப்போடு இருக்கும் பொழுது பேசுகிற மக்கள் அல்ல, தேவனுடைய வார்த்தை பிரசங்கிக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. சாதாரணமாய் நான் எளிய ஒரு மகள், எளிய ஒரு மனுஷி, ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்கும் பொழுது கர்த்தர் அற்புதத்தை செய்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார். இங்கே ஆண்டவர் சொல்கிறார், என் ஜனங்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும். ஆண்டவர் கட்டளையாக சொல்கிறார். இங்கே ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் ஒரு ரிக்வெஸ்டாக கூட சொல்கிறார், நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டும், நீங்கள் விண்ணப்பம் பண்ண வேண்டும். நீங்கள் விண்ணப்பம் பண்ணினால் நான் உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணுவேன், நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். பாஸ்டர் சொன்னாங்கல்ல, நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்க வேண்டும். ஆமென். சில சமயங்களிலே நாம் விரும்புகிற வண்ணமாய் நம்முடைய பிள்ளைகள் இல்லை, நாம் அழைக்கும் போது வராமல் இருக்கிறார்கள், அவர்கள் ஒத்துழைப்பு கொடுக்காமல் இருக்கிறார்கள், ஆலய பிரகாரம் ஆலய காரியங்களிலே முக்கியத்துவம் கொடுக்காமல் இருக்கிறார்கள். நமக்காக 40 நாட்கள் உபவாச ஜெபம் சபையிலே அரேஞ்ச் பண்ணப்பட்டிருக்கிறது. இந்த ஜபத்திலே முழு மனதோடு, முழு ஆத்மாவோடு, முழு சிந்தையோடு, அர்ப்பணிப்போடு ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜபங்களுக்கும் கர்த்தர் பதில் கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறார், என் ஜனங்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும். எதற்காக விண்ணப்பம் பண்ண வேண்டும்? நான் அவர்களை அனுக்கிரகம் செய்யும்படி, நான் அவர்களை ஆசீர்வதிக்கும்படி, நான் அவர்களை மேன்மைப்படுத்தும்படி, நான் அவர்களை உயர்த்தும்படி என் ஜனங்கள் என்னை நோக்கி கூப்பிட வேண்டும் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். என்னை நோக்கி கூப்பிடு, நீ அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுப்பேன் என்று சொல்லுகிற தேவன். நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான காரியத்தை உனக்கு தெரிவிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நான் கேட்கிற வேளைகளிலே நம்முடைய சூழ்நிலைகள் வித்தியாசமாக இருக்கலாம். சில சமயங்களிலே பாரங்களோடு நாம் கேட்கலாம். சில சமயங்களிலே அடுத்த கட்டம் என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாமல் திகைத்து போயிருக்கிற சமயங்களிலே நாம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடலாம். நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதிகளிலே ஆண்டவருடைய ஆலோசனைக்காய் காத்திருக்கலாம். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் நம்முடைய பொருளாதார தேவைகள், நம்முடைய ஆத்மீக தேவைகள், நம்முடைய சரீர தேவைகள், நம்முடைய பிள்ளைகளை குறித்ததான காரியங்கள், சபைகளை குறித்ததான காரியங்களை நாம் ஆண்டவரிடத்தில் கேட்கும்போது ஆண்டவர் அதை நமக்கு உத்தரவு கொடுக்கிறார். ஆமென்.
மாம்சமான யாவருடைய ஜெபத்தை கேட்கிறவர் நம்முடைய தேவர். ஹல்லேலூயா. அவர் கேளாதவர் போல் மௌனமாய் இருப்பதில்லை, செவி கொடுக்காமல் இருப்பதில்லை. நம்முடைய தேவன் செவி கொடுக்கிற தேவன். ஹல்லேலூயா. சங்கீதம் 102:16 பார்க்கிறோம், திக்கற்றவர்களுடைய ஜெபத்தை அலட்சியம் பண்ணாமல் அவர்கள் விண்ணப்பத்தை அங்கீகரிக்கிற தேவன். ஆமென். ஹல்லேலூயா. பல சமயங்களிலே மனிதர்களிடத்திலே நம்முடைய விண்ணப்பங்களை கோரிக்கைகளை வைக்கிறோம், ஆனால் ஒரு சமயம் செய்வார்கள், ரெண்டு நேரம் செய்வார்கள், மூன்றாவது நேரம் நம்மை பார்த்து ஒதுங்கி விடுவார்கள். ஆனால் நம்முடைய ஜெபத்தை அலட்சியம் பண்ணாத தேவன், ஆமென், அருவருக்காத தேவன், நம்மை தள்ளிவிடாத தேவன், ஜெபங்களை கேட்டு அங்கீகரிக்கிற தேவன், பதில் கொடுக்கிற தேவன். ஆமென். நம்முடைய கூப்பிடுதலுக்கு செவி கொடுக்கிற தேவன். ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். ஆமென். நாம் ஜெபத்தை கேட்கிறார் என்கிற தைரியத்தோடு கிருபாசன தண்டையிலே நாம் வந்திருக்கிறோம். ஏன் நாம் சபைக்கு வருகிறோம்? சபையிலே தேவன் எழுந்தருளி இருக்கிறார். ஆமென். தேவன் எழுந்தருளி இருக்கிறபடியால் அவர் எழுந்தருளுகிற இடத்திலே ஆசீர்வாதங்கள் உண்டு, விடுதலை உண்டு, சாபங்கள் மறையும், பாவங்கள் மறையும், வாழ்வு பிறக்கும். ஆகவே தான் ஆண்டவர் என் விண்ணப்பத்தை கேட்பார் என்று ஆவலோடு வருகிறோம். ஆவலோடு வருகிறதான நம்மை புறக்கணியாத தெய்வம். ஆமென். ஹல்லேலூயா. நம்மை ஜெபம் பண்ணுவதற்காய், விண்ணப்பம் செய்வதற்காய் ஆண்டவர் எதிர்பார்த்து இருக்கிறார். பல சமயங்களிலே நம்முடைய வாயிலே துக்கம், நம்முடைய தொண்டையிலே துக்கம் அடைக்கும், நெஞ்சு பாரமாயிருக்கும், எதை பேசுவது, எதை ஜெபிப்பது என்று தெரியாமல் கண்களிலே கண்ணீர் மல்க நிற்கிற எத்தனையோ சந்தர்ப்பங்களின் வழியாய் நாம் போயிருக்கிறோம். ஆனால் நாம் ஜெபிக்க என்னதென்று தெரியாமல் இருக்கும்போது நமக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்கிற பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். பல சமயங்களிலே நம்முடைய வாழ்க்கையின் கட்டத்திலே என்ன ஜெபிப்பது, எப்படி ஜெபிப்பது, அப்படி கண்ணீர் மல்கி நிற்கிறதான எத்தனையோ அனுபவங்கள், எத்தனையோ பள்ளத்தாக்கின் அனுபவங்கள், பாடுகளின் வழியாய் போகும்போது ஆண்டவர் நமக்கு செவி கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். அவர் சொல்லுகிறார், நீங்கள் விண்ணப்பம் பண்ண வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. பலருக்கு ஜெபம் என்பது ஒரு மளிகை கடையே லிஸ்ட் மாதிரி தான், லிஸ்ட்டு எழுதி போட்டிருப்போம், நிறைய லிஸ்ட்டு, அங்கே போய் வாங்குற மாதிரி ஆண்டவரே இத்தனையும் சொல்லிவிட்டு எனக்கு செஞ்சுருங்க. அது சாதாரணமாய் கேட்கிறது. இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறான், மத்தையில் பார்க்குறோம் இல்லையா, ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதில்லை, நூற்கிறதில்லை, களஞ்சியங்களில் சேர்க்கிறதில்லை, ஆனால் பரமபிதா அவைகளுக்கு பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? நம்முடைய தேவைகளை நாம் கர்த்தரிடத்தில் சொல்வதற்கு முன்பதாகவே நம்முடைய தேவைகளை அறிந்திருக்கிற தேவன். ஆமென். ஹல்லேலூயா. நாம் சாதாரணமாய் கேட்பதற்காக உண்டாக்கப்படவில்லை, அசாதாரணமான காரியங்களை கேட்கும்படியாய் நம்முடைய கேட்கும் திறன், கேட்கும் தரம் உயர்ந்ததாயிருக்க தேவன் எதிர்பார்க்கிறார். ஏனென்றால் நாம் ராஜாதி ராஜாவின் பிள்ளைகள். ஹல்லேலூயா. சாதாரணமாய் கேட்கிறது, உங்கள் காலையில் உங்கள் பிள்ளைங்க ஒரு தட்டை எடுத்துகிட்டு, அம்மா சோறு போடுங்க, அம்மா சோறு போடுங்க, இந்த காலை வெள்ளை எனக்கு இட்லியை போடுங்க அப்படின்னா சொல்லுது பிள்ளைங்க. அவங்க கேட்கறதுக்கு முன்பதாகவே அவங்களுக்கு என்ன பிரியம் என்பதை நீங்கள் அறிந்தவர்களாய் கொடுக்கிறீர்கள். ஒவ்வொரு நேரம் தட்டை ஏந்தி கொண்டு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய பரமபிதா அவர் விசேஷித்தவர். பரமபிதா ஆச்சரியமான காரியங்களை செய்கிறவர். நம்முடைய பரமபிதா பூமிக்குரிய பிதாக்களை பார்க்கலும் மேலானவர். ஹல்லேலூயா. நம்முடைய தேவைகள் இன்னதென்று அறிந்து அவரவருக்கு பயிருண்டாகத்தக்கதாய் வரப்புகளை நிரப்புகிற தேவன். ஆமென். ஹல்லேலூயா. நமக்காக படைச்சால்கள் திறக்கப்படுகிறது, நமக்காக வானத்தின் நீரூற்றுகள் திறக்கப்படுகிறது, நமக்காக ஆண்டவர் களஞ்சியங்களை நிரப்புகிற தேவன், பொக்கிஷத்தை கொடுக்கிற தேவன். ஆமென். ஹல்லேலூயா. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம், தேவனுடைய ராஜாதி ராஜாவுடைய பிள்ளைகளாகிய நாம் கேட்கும் தரத்திலே உயர்ந்தவர்களாய் இருக்க வேண்டும். சாதாரணவைகளை கேட்கும்படியாய் ஆண்டவர் நமக்கு பிள்ளைகள் என்கிற ஸ்தானத்தை கொடுக்கவில்லை. உங்கள் பக்கத்து வீட்டில் உள்ள பிள்ளைங்க கேட்கறதுக்கும் உங்கள் பிள்ளைங்க கேட்கறதுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? இல்லையா? பக்கத்து பிள்ளைங்க அது உங்களை உரிமையோடு எவ்வளவு கேட்டாலும் கொடுக்க முடியுமா?
நம்முடைய பிள்ளைகள் என்பதனாலே நாம் கேளாமலே பிள்ளைகள் அனுபவிக்கிறார்கள். கேட்டால் மேலானவைகளை கொடுக்க நாம் அறிந்திருக்கிறோம். ஹலெலூயா. ஆகவே நம்முடைய கேட்கும் தரத்திலே, விண்ணப்பத்தின் தரத்திலே உயர்ந்தவர்களாயிருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நாம் கேட்கும் போது, விண்ணப்பம் பண்ணும்போது ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் முழுவதுமாய் ஒரு அர்ப்பணிப்போடு, ஜீவ பலியாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்மை நாமே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து தேவ சித்தத்தின்படி எதை கேட்டாலும் அதை தருவேன் என்று ஆண்டவர் வாக்கு தத்தம் பண்ணியிருக்கிறார். ஆமென், ஹலெலூயா. ஆண்டவருடைய சன்னிதானத்திலே பெருமையோடு கேட்கிறவர்களாய் அல்ல, ஆயக்காரனும் பரிசேயனும் தேவனுடைய சன்னிதானத்திலே வந்து கேட்டார்கள். பரிசேயன் சொன்னான், நான் அவனை போல இல்லை, இவனை போல இல்லை, நான் அப்படி தசம பாகம் கொடுக்குறேன், அப்படி கொடுக்குறேன் ஆண்டவரே, ஆகவே எனக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் செய்ய வேண்டும் என்று சொன்னான். ஆனால் ஆயக்காரன் தன் மார்பிலே அடித்து கொண்டு, ஐயா பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும் என்று தன்னை தாழ்த்தினபோது நீதிமானாக ஆண்டவர் அவனை மாற்றினது மட்டுமல்ல, அவனுக்கு உண்டான, அவனுக்கு தேவையான அனைத்தையும் ஆண்டவர் கொடுத்திருப்பார். ஆமென். நம்மை ஜீவ பலியாக கர்த்தருடைய பாதத்திலே ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே உம்முடைய தூய சித்தம் என்ன, உம்முடைய சித்தத்தின்படி எனக்காக கடவது, நான் என் வாயிலே பிறக்கிற ஒவ்வொரு விண்ணப்பமும் தேவனுடைய சித்தத்தின் மையத்திலே இருக்கும்படியாய் என்னை முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறேன் என்று அர்ப்பணித்து கேட்கிறவர்களுக்கு தேவன் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. நம்முடைய ஜபங்கள் பரலோகத்தை திறக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். நம்முடைய விண்ணப்பங்கள் பரலோகத்தை அசைக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் இருந்து அவர்கள் தொழுமரத்திலே மாட்டப்பட்டவர்களாய், அடிக்கப்பட்டவர்களாய், இரத்தம் கசிந்து, ஆண்டவரே ஏன் எனக்கு சம்பவித்தது என்று கேட்கவில்லை, அவர்கள் பாடி துதித்தார்கள் என்று பார்க்க. எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் ஆண்டவரை மகிமைப்படுத்த, ஆண்டவரை ஜெபத்திலே நன்றி பெருக்கோடு அவருக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்தும் போது ஆண்டவர் பரலோகத்திலே சும்மா இருக்க முடியாது. ஹல்லேலூயா. இறங்கி வந்த தேவன் சிறைச்சாலையின் அஸ்திபாரங்களை அசைத்தார். அவர்கள் விடுதலையாக்கப்பட்டது மட்டுமல்ல, சிறை கைதிகள், பொல்லாத முரடர்கள் அங்கே ரட்சிக்கப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். அந்த சிறைச்சாலைக்காரன், அவன் ரட்சிக்கப்பட்டான். ஒரே நாளிலே அற்புதங்கள் நடந்தது. தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய பாடுகளின் மத்தியிலே துதித்து ஆராதித்து தேவனை நோக்கி நீங்கள் மகிமைப்படுத்த ஆரம்பிக்கும் பொழுது பக்கத்திலே இருக்கிறவர்கள் உங்களுக்குள்ளே ஒரு வித்தியாசத்தை பார்ப்பார்கள். இவர்கள் ஆராதிக்கிற தேவன், இவர்கள் தொழுது கொள்ளுகிற தேவன், அவர் விசேஷித்த தேவன் என்று அறிக்கையிடுகிற நாட்கள் இப்பொழுதே உண்டாயிருக்கு. ஹல்லேலூயா. நாம் பெரிய காரியங்களை கேட்க பழக வேண்டும். ஆண்டவர் என்றைக்குமே இந்த ஜபத்திலே அடையாளம் கேட்கிறவர்கள் உண்டு. நாம் அடையாளம் கேட்கிறவர்களாய் அல்ல, கீழ்ப்படிந்து தேவனுடைய சித்தத்தின்படி கேட்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. பழைய பாட்டு காலத்திலே, புதிய பாட்டு காலத்திலே பரிசுத்தவான்கள் ஜெபிக்கும் பொழுது பல அற்புதங்கள் நடந்தது. ஒரு எலியா ஜெபித்தான், வானத்திலிருந்து அக்கினி இறங்கி வந்தது என்று பார்க்க. அந்த பலிபீடத்திலே தண்ணீர் ஊற்றினான், தண்ணீர் ஊற்றின அந்த பலிகள் எல்லாம் பரலோகத்திலிருந்து இறங்கின அக்கினியினாலே சுட்டரிக்கப்பட்டது என்று பார்க்கிறோம். மேல் வீட்டு அறையிலே ஜெபித்தார்கள், பரிசுத்த ஆவியானவர் பொழிந்து அருளினார். அதுவரை யாரும் பார்த்திராத விதத்திலே, யாரும் கேட்டிராத விதத்திலே அக்கினி மயமான நாவுகளோடு தேவன் இறங்கினார் என்று பார்க்கிறோம். இந்த நாட்களிலே ஆண்டவர் சொல்கிறார், 2-3 பேர் என்னுடைய நாமத்தினாலே எங்கே கூடுகிறார்களோ அவர்கள் மத்தியிலே நான் வருவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். நம்ம வீடுகளிலே இருந்து ஜெபிக்கிறோம், தனியாக இருந்து ஜெபிக்கிறோம், குடும்பமாக ஜெபிக்கிறோம், சபையிலே வந்து கூடுகையிலே ஜெபிக்கிறோம். எந்த இடத்திலே எப்படிப்பட்ட விண்ணப்பங்கள் ஏறெடுக்கப்படுகிறதோ அங்கே அவர்கள் நடுவில் வந்து மகத்துவமான காரியங்களை செய்ய நம்முடைய தேவன் மகத்துவமுள்ள தேவனாயிருக்கிறார். ஆமென். கரங்களை தட்டி அவருக்கு ஆராதனை செய்வோம். ஆண்டவரே, நீர் ஜெபத்தை கேட்கிறவரப்பா, நீர் எங்கள் மத்தியிலே உலாவுகிற தேவன். யார் யாருக்கு என்ன தேவை என்பதை ஆண்டவர் நம்முடைய நாவிலே சொல் பிரவாததற்கு முன்பதாக நம்முடைய தேவைகளை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். எவ்வளவு ஆச்சரியமான தேவன். ஹல்லேலூயா. ஆண்டவரிடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறதான
தேவனுடைய பக்தர்கள் அவர்கள் பண்ணின விண்ணப்பத்திற்கு ஆண்டவர் செவி கொடுத்து ஆச்சரியமான முடிவுகளை ஆண்டவர் கட்டளையிட்டார். ஒரு எஸ்தர் ராஜாதி ஜெபித்தார், தன்னுடைய பூர்வோத்திரத்தை அறிவிக்கவில்லை, தன்னுடைய குலத்தை பற்றி ஒன்றும் சொல்லலை, ஆனால் மூன்று நாள் உபவாசித்து ஜெபித்தாள். அவள் அப்பம் குடியாமல் அப்பம் புசியாமல் தண்ணீர் குடியாமல் ஜெபித்த பொழுது ராஜாவின் இருதயம் அசைக்கப்பட்டது. ஹல்லேலூயா. யூதர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள். இன்றைக்கு நம்முடைய தேச ஜனங்களுக்காக திறப்பிலே நிற்கிறதான மண்டாடுகிறதான ஒரு கூட்டம் ஜனங்களை கர்த்தர் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார். ஆமென். ஒரு யவ்வன ஜனம் உமக்கு பிறக்கும். உம்முடைய பராக்கிரமத்தின் நாளிலே ஒரு யவ்வன ஜனம் பிறக்கும். யவ்வன ஜனம் என்றால் என்ன? ஒரு வாலிப கூட்டம். இன்னைக்கு முதியோர்களாக இருக்கலாம், ஆனால் நம்முடைய உள்ளத்திலே அந்த ஜெப ஊற்றி எழும்பிக் கொண்டே இருக்க வேண்டும். சோர்வு இல்லாமல், சடைப்பு இல்லாமல், நம் பிரச்சனை இல்லாமல், சோர்வு அது பாடுகள் அதாவது வேதனை இல்லாமல் ஆண்டவரிடத்தில் உறுதியாய் ஜெபிக்க, மன்றாடி ஜெபிக்க, ஒரு யூத்ஃபுல் விகரோடு ஜெபிக்க ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாரா? பல சமயங்களிலே நமக்கு சோர்வு வந்து விடுகிறது, ஏதாவது ஒரு பலவீனம் வந்து விடுகிறது, சாக்கு போக்கு சொல்லுகிறோம். ஆனால் ஒரு வாலிபனையோ ஒரு வாலிப ஸ்திரீயையோ ஒரு காரியத்தை செய்தால் எவ்வளவு துடிப்போடு செய்கிறார்கள். ஆண்டவர் இந்த நாட்களிலே ஒரு யவ்வன ஜனத்தை இந்த சபையிலே எதிர்பார்க்கிறார். துடிப்போடு நின்று தேவனுடைய சன்னிதானத்தில் கதறவும், தேவனுடைய சன்னிதானத்திலே கரங்களை விரித்து ஆண்டவரே இந்த காரியங்களை செய்யும் வரை நாங்கள் மௌனமாய் இருப்பதில்லை, நாங்கள் உட்கார்கிற இடத்தை விட்டு எழுந்திருக்கிறதில்லை, நீர் எங்களுக்கு செய்யும் வரை நாங்கள் காத்திருப்போம் என்கிறதான யவ்வன ஜனங்கள், எல்லா துடிப்புள்ள ஜப வீரர்கள் இந்த சபையிலே கர்த்தர் எழுப்பி கொண்டிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. 40 நாட்கள் ஜபம் வருகிறது. அந்த ஜபத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். பெரிய மாற்றங்கள் உண்டாகும். மந்தை பெருகுவது போல ஆண்டவர் உங்கள் சபைகளிலே பெரிய காரியங்களை செய்வாராக. ஒரு மனிதனுடைய ஜபத்தின் மூலமாக அந்த தேசத்தின் பொருளாதாரமே பாதிக்கப்பட்டது. ஒரு எலியா ஜெபித்தான், கர்த்தருடைய சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் என்று சொல்லி இந்த தேசத்தில் மழை பெய்யாது என்று அவன் அரைக்கோல் விட்டான். 3.5 வருஷம் மழை இல்லைங்க. 3.5 வருஷம் மழை இல்லைன்னா எப்படி இருக்கும்? எல்லாம் வற்றி போனது. தேசத்தின் பொருளாதாரம் ஒன்றுமில்லாமல் போய்விட்டது. ஆனால் அவன் மறுபடியுமாய் ஜெபிக்கும் பொழுது ஒரு உள்ளங்கை மேகம் தோன்றினது. ஆகாபுக்கு முன்பாக ஓடினதான ஒரு பலத்த தீர்க்கதரிசிகளை கர்த்தர் இந்த சபையிலே எதிர்பார்க்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய சன்னிதானத்திலே நின்று ஆச்சரியமான காரியங்களை கேட்கவும், தரத்திலே விலையுயர்ந்த விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறதான ஜனக்கூட்டத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நாம் விண்ணப்பம் பண்ணாமல் இருந்தால் நாம் பாவம் செய்கிறவர்களாய் இருக்கிறோம். நாம் ஜெபிக்காமல் இருந்தால் தேவனுக்கு முன்பாக பாவம் செய்கிறவர்களாக இருப்போம். ஜெபம் என்பது என்ன? தேவனுக்கும் நமக்கும் உள்ள ஒரு பேச்சு தொடர்பு, ஒரு உறவின் அடிப்படையான உரிமையோடு நாம் பேசுவது. அப்பொழுது நாம் பேசாமல் இருந்தால் ஆண்டவர் என்ன செய்வார்? கல்லுகளை வைத்து பேச வைப்பார். ஹல்லேலூயா. நாம் பேசாமல் இருந்தால், நாம் கூப்பிடாமல் இருந்தால், நாம் விண்ணப்பம் பண்ணாமல் இருந்தால், இன்றைக்கு சபையிலே முக்கிய பொறுப்புகளை நாம் வகிக்கிறோம், முக்கிய ஸ்தானத்திலே வகிக்கிறோம், மற்றவர்களுடைய பார்வையிலே நாம் ரட்சிக்கப்பட்டவர்கள், மற்றவர்களுடைய பார்வையிலே நாம் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், ஆனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாகிய நாம் நம்முடைய ஜபத்திலே குறைவுபடுவோம் என்றால், தேவனோடு உள்ள ஐக்கியத்திலே குறைவுபடுவோம் என்றால், மற்றவர்களை காட்டிலும் நாம் பரிதபிக்கப்பட்டவர்களாக இருப்போம். ஆண்டவர் சொல்ல, நீங்கள் கூப்பிடாவிட்டால் இந்த கல்லுகள் கூப்பிடும். கல்லுகள் எப்படிப்பட்டது? ஜீவனற்றது, அசையாது, உயிரற்றது. ஆனால் அந்த கல்லுகளை வைத்து ஆண்டவர் கூப்பிட வைப்பார். நாட்டிலே தேசத்திலே முக்கியமில்லாதவர்கள், எளியவர்கள், தரித்திரர்கள், ஒதுக்கப்பட்டவர்கள், இவர்களை வைத்து கூப்பிட வைப்பார். அப்பொழுது அது நமக்கு வெட்கமாயிருக்கும். ஆகவே ஜெபிக்காமல் இருப்பது பாவம். நாம் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லுகிறார். நாம் ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிக்க நமக்கு நிறைய திட்டங்கள் உண்டு. ஒரு வருஷத்தில் எப்படி ஜெபிக்கணும், ஒரு நாளில் எப்படி ஜெபிக்கணும், பரிந்து பேசி ஜெபிக்கணும், திறப்பில் நிற்கணும், ஜாமக்காரன் ஜெபம் நமக்கு தெரியும், உடன்படிக்கையின் ஜெபம் தெரியும், எல்லா ஜெபமும் தெரியும், எல்லா பிளானும் நமக்கு தெரியும், எல்லா திட்டங்களும் தெரியும்.
அந்த ஜெபத்தின் வல்லமைகள் தெரியும். ஜெபித்ததுனாலே எனக்கு நிறைய சாட்சிகளை கேட்கிறோம். அப்படிதானே ஆண்டவர் ஜெபித்தேன், ஆண்டவர் இந்தந்த காரியத்தில் பதில் கொடுத்தார் என்று அவருடைய வல்லமையை பிரஸ்தாபப்படுத்துகிறோம். நமக்கு ஜெபிக்கும் முறைகள் தெரியும், நமக்கு ஜெபிக்கிற நோக்கங்கள் தெரியும், ஜெபம் நம்முடைய வாழ்க்கையிலே முன்னுரிமையாக இருக்கிறது என்று தெரியும். ஆனால் பல சமயங்களிலே ஜெபம் முக்கியத்துவப்படாமல் பின்னாக இருப்பதை பார்க்கிறோம். மற்ற காரியங்களெல்லாம் செய்கிறோம், ஜெபத்தில் நாட்டம் இல்லாமல் போய்விடுகிறது, விண்ணப்பத்திலே நாட்டம் இல்லாமல் போகிறது. ஆண்டவர் இந்த நாட்களிலே நம்முடைய உள்ளான மனுஷனிலே ஒரு புதிய பலனை தருவாராக, ஜெபிக்கிற வாஞ்சை அதிகரிப்பாராக. ஆமென். ஜெபிக்கிற ஆவல் நமக்கு உண்டாகட்டும், கர்த்தர் அப்படியே செய்வாராக. என்னுடைய ஜனங்கள் அனுக்கிரகம் பண்ணும்படி விண்ணப்பம் பண்ண வேண்டும். இந்த காலகட்டம் எப்படி என்றால், இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்திலே சிறைப்பட்டு போனதான ஒரு சிறையிருப்பின் அனுபவத்திலே இருக்கிறார். சிறையிருப்பின் அனுபவத்திலே வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் இழந்து தங்களுடைய மகிமையை இழந்தார்கள், தங்களுடைய இரட்சகரை இழந்தார்கள், தங்களுடைய ஞான கண்மலையை இழந்தார்கள், தங்களுடைய எல்லா வசதி வாய்ப்புகளையும் இழந்தார்கள். ஒரு காலத்திலே தேவனே அவர்களை வழி நடத்தினார். இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து தேசத்திலிருந்து ஆண்டவர் ஆச்சரியமாய் வெளியே கொண்டு வந்து வனாந்தர பகுதியிலே வானத்தின் பலகணிகளை திறந்து வானத்தின் அப்பத்தை தூதர்களின் உணவை கொடுத்தார். ஆமென். ஆண்டவர் ஆச்சரியமாய் நடத்தினார். எந்த ஜனங்களுக்கும் இப்படிப்பட்ட அற்புத வல்லமைகள் வெளிப்பட்டதில்லை. அவர்கள் போட்டிருந்த வஸ்திரம் பழையதாகவில்லை, காலில் போட்டிருந்த செருப்பு தேயலை. இன்றைக்கி நம்ம செருப்பு எத்தனை நாள் போடுறோம் யோசித்து பார்த்துக்கோங்க, 3 மாதமா 6 மாதமா இவ்வளோதான். அவங்க 40 வருஷம் வனாந்தரத்தில் நடந்தாங்க. 40 வருஷம் பயங்கரமான உஷ்ணம், பயங்கரமான சூடு. ஆண்டவர் மேகஸ்தம்பத்தை அனுப்பினார். எல்லா கண்கொள்ளா காட்சிகள். இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு 20-30 லட்சம் ஜனங்கள் அந்த வனாந்தரத்தில் நடந்தாலே பக்கத்தில் உள்ளவனுக்கெல்லாம் பீதி கிளம்பும், அவ்வளவு பயம். காரணம், அவர்களோடு செக்கேனா மகிமை கூட சென்றது. ஹலலூயா. பகலிலே மேகஸ்தம்பம், இரவிலே அக்கினி ஸ்தம்பம், ஒருவரும் தங்களுடைய நாவை கூட அசைக்க முடியாதபடி தேவனே அவர்களுக்கு பாதுகாப்பாக இருந்தார். அவர்கள் கானான் தேசத்திலே வந்தார், பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசம். அந்த தேசத்திலே வந்து ஆண்டவர் செழிப்பை கட்டளையிட்டார். ஹலலூயா. இப்படி அவர்கள் இருந்த பொழுது அவர்கள் இருதயம் இருமாப்படைந்தது, அவர்கள் இருதயம் தேவனை விட்டு சற்று விலகினது. தேவனுடைய பிள்ளைகளே, பாடுகள் வரும்போது துக்கப்படுகிறோம் அல்லவா? பாடுகள் வரும்போது அந்த பாடுகள் கர்த்தரிடத்தில் சேருவதற்கு ஒரு வழிகாட்டியாய் இருக்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது. நமக்கு எல்லாம் சம்பிரமமாக இருக்கும்போது, எல்லாம் போதுமானதாக இருக்கும்போது, எல்லாம் நிறைவாக இருக்கும்போது நம்மை படைத்த தேவனை நாம் தேடாமல் இருந்து போகிற எத்தனையோ காரியங்கள் உண்டு. துக்கத்தின் நாட்களிலே ஆண்டவரை தேடுகிறோம், சந்தோஷத்தின் நாட்களிலே என்ன செய்கிறோம்? நமக்கு இருமாப்பு வந்து விடுகிறது. என்னுடைய கை சாமர்த்தியம், என்னுடைய பலன், என்னுடைய திறமைகள், என்னுடைய தாளந்துகள், என்னுடைய பேச்சாற்றல், என்னுடைய பணம் என்று பல, என்னுடைய பலம் என்று பல விதத்தில் பெருமைப்படுகிறோம். ஆண்டவர் பாடுகளை அனுமதித்தால் சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்வோம். அதுதான் தேவனோடு கிட்டி சேருகிற அனுபவத்தை நமக்கு அதிகமாக ஏற்படுத்தும். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட சிறையிருப்பின் நடுவிலே ஆண்டவர் சொல்கிறார், தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்த பொழுது ஆண்டவர் ஒரு தாளத்தை கழுவி அதை கவிழ்த்து போட்ட மாதிரி ஜனங்களை கவிழ்த்து போட்டார். காற்றடித்த சருகுகளை போல பறந்து போனார்கள், சிறுமைப்பட்டார்கள். இந்த சிறுமைப்பட்ட தேசத்திலே அவர்களை நினைத்தருள ஒரு தேவன் இருந்தார். ஆமென். ஹல்லேலூயா. நம்மை நினைத்தருளுகிற தேவன், நம்மை விசாரிக்கிற தேவன், நாம் போகிற பாதைகளை அறிந்திருக்கிற தேவன், நம்முடைய அங்கலாய்ப்புகளை அறிந்திருக்கிற தேவன், கூக்குரலை செவி கொடுக்கிற தேவன், மண்டாட்டுகளுக்கு உத்தரவு கொடுக்கிற தேவன் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த ஜனங்களை பார்த்து இரக்கமுள்ள தகப்பன் அவர் மனதுருக்கமுள்ளவராய் சொல்லுகிறார், அநேக அற்புதங்களை நான் செய்ய போகிறேன், என் ஜனங்களுக்கு நான் செய்ய போகிறேன், ஆனால் செய்வதற்கு முன்பதாக அவர்கள் வாயிலிருந்து விண்ணப்பம் வர வேண்டும்.
ஆமென். அவர்கள் வாயிலிருந்து, ஆண்டவரே எனக்கு நீர்தான் வேண்டும், எனக்கு நீர் இல்லாமல் வேறே வழி இல்லை, எனக்கு நீர் இல்லாமல் கதி இல்லை, நான் உம்முடைய பாதத்தை பிடித்து கொள்கிறேன் என்று. ஆண்டவருடைய பாதத்தை யாரெல்லாம் பிடிக்க முன் வருகிறீர்களோ அவர்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் ஆச்சரியமான காரியங்களை செய்வார். ஏன் இந்த ஜனங்கள் சிதறடிக்கப்பட்டார்கள்? வேகமாக நான் போக விரும்புகிறேன். 36:6 பார்க்கிறோம், நீங்கள் புறஜாதிகள் செய்யும் அவமானத்தை சுமந்தபடியினால் நான் என் எரிச்சலினாலும் என் உக்கிரத்தினாலும் பேசினேன். அவர்கள் அவமானத்தை, அவர்கள் ஆராதித்த விக்கிரகத்தை நீங்கள் வழிபட்டபடியால் எனக்கு எரிச்சல் வந்தது, நான் உங்களை சிதறடித்தேன். அது மட்டுமல்ல, 17 பார்க்கிறோம், தங்கள் சுய தேசத்திலே குடியிருக்கையில் அதை தங்கள் நடக்கையினாலும் தங்கள் கிரியைகளினாலும் தீட்டுப்படுத்தினார்கள். 18 பார்க்கிறோம், தேசத்திலே அவர்கள் சிந்தின இரத்தத்தின் நிமித்தம் தங்கள் நரகலான விக்கிரகங்களால் தீட்டுப்படுத்தினது நிமித்தமும் நான் என் உக்கிரத்தை அவர்கள் மேல் ஊற்றி புறஜாதிகளுக்குள்ளே சிதறடித்தேன், தேசங்களில் தூற்றி போடப்பட்டார்கள். ஆனால் ஆண்டவர் இந்த ஜனங்களை பழித்து பேசின ஒரு கூட்டம் இருந்தது. ஜனங்கள் பாழ்கடிக்கப்பட்டு போனதை சந்தோஷப்பட்டு இருந்த ஒரு கூட்டம் உண்டு. அந்நிய தேசத்திலே உங்கள் பாடல்களை பாடுங்கள் என்று சொல்லி நக்கலடித்த கூட்டம் ஒரு கூட்டம் இருந்தது. பரிகாசம் பண்ண கூட்டம், அவதூறு பண்ணின கூட்டத்துக்கு முன்பதாக தேவன் விழித்தெழும்புகிறார். தம்முடைய ஜனங்களை குறித்து அவர் கரிசனை உள்ளவராய் விழித்தெழும்பி சொல்லுகிறார். வசனத்திலே பார்க்கிறோம், ஏனென்றால் தம்மால் அழைக்கப்பட்ட ஜனங்கள், தம்முடைய சாயலால் உண்டாக்கப்பட்டவர்கள், உடன்படிக்கையின் ஜனங்கள் ஆகவே அவர்களை நினைத்தருளுகிறார். வசனம் 2 பார்க்கிறோம், பகைஞன் உங்களை குறித்து ஆ ஆ நித்திய மேடுகள் எங்கள் வசமாயிற்று என்று சொல்லுகிறபடியினாலும், வசனம் 3, நீங்கள் பிரஜாதிகளில் மீதியானவர்களுக்கு சுதந்திரமாய் இருக்கும்படி அவர்கள் உங்களை பாழாக்கி உங்களை சுற்றிலுமிருந்து விழுங்கினபடியினாலும், நீங்கள் வாயாடிகளுக்கு பேச்சும் ஜனங்களுக்கு அவதூறுமானவர்களானபடியினாலும், உங்களை சுற்றிலும் மீதியான பிரஜாதிகளுக்கு நீங்கள் கொள்ளையும் பரியாசமுமாய் போனபடியினால் கர்த்தர் உங்களுக்கு மனம் இறங்குகிறார். இன்றைக்கு ஆண்டவர், இதே ஜனங்களாகிய நாம் பலரால் நிந்திக்கப்படுகிறோம் அல்லவா, பரிகாசப்படுகிறோம் அல்லவா. எத்தனை நாள் ஆண்டவரே இந்த காரியம், எத்தனை நாள் என்னுடைய வாழ்க்கையில் நீர் அனுமதிப்பீர் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அல்லவா. கர்த்தர் விழித்தெழும்புவார், கர்த்தர் நமக்காக காரியத்தை வாய்க்க பண்ணுவார், நம்முடைய சிறையிருப்பை மாற்றுகிற தேவன். ஹல்லேலூயா. நாம் இவைகளுக்காக விண்ணப்பம் பண்ண வேண்டும். ஒரு 6 காரியங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டு முடிக்க விரும்புகிறேன். முதலாவது 9 நான் உங்கள் பட்சத்திலிருந்து உங்களை கண்ணோக்குவேன் என்று சொல்கிறார். நீங்கள் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள். ஆண்டவருடைய தயவு ஆச்சரியமான தயவு. ஆண்டவருடைய தயவு நம்மேல் இருந்தால் மனுஷ தயவும் ஆண்டவர் கூட்டி வழங்குகிறார். ஹல்லேலூயா. நீங்கள், நான் உங்கள் பட்சத்திலிருந்து கண்ணோக்குவேன். கர்த்தர் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் எழும்புபவன் யார்? ஒருவேளை உலகமே நமக்கு எதிராய் வந்தாலும் கர்த்தர் நம்முடைய பட்சத்தில் இருப்பார் என்றால், 1000 வலதுபுறத்திலே 10,000 வந்தாலும் அது நம்மை அணுகாது. ஆமே. கர்த்தர் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் ஒருவன் 1000 ரெண்டு பேர் 10,000 துரத்துவான். கணக்கே வித்தியாசமா இருக்குல்ல. 1000 ரெண்டு பேர் என்ன செய்யணும்? 2000. ஆனால் இங்கே கணக்கு என்ன சொல்லுது? 2000 இதுதான் ஆண்டவருடைய கணக்கு. உங்களுக்காக வச்சிருக்கிற கணக்கு, நம்ம என்ன கூட்டி கூட்டி கணக்கு போட்டாலும் அதுக்கு மேலே தாண்டாது, 2000 மேலே தாண்டாது. நம்ம கேள்வி லாஜிக் பேசுவோம், ஆண்டவரே 1000, 2000 தானே, ஆண்டவர்கிட்ட நம்ம லாஜிக் பேசுவோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு 10,000. 1000 வந்தாலும் 10,000 வந்தாலும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்முடைய பட்சத்திலிருந்து கண்ணோக்குகிற தேவன். ஹல்லேலூயா. 2 வசனம் 10 சொல்லுகிறது, நான் உங்களை வர்த்திக்க பண்ணுவேன். ஹல்லேலூயா.
ஆதியாகமம் 1:2 ஆண்டவர் ஆதாமை பார்த்து சொல்கிறார், நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள், நான் உங்களை பெருக பண்ணுவேன் என்று சொல்கிறார். ஆபிரகாமை அழைக்கிறார், கல்தேயருடைய தேசத்திலிருந்து அழைத்து ஆண்டவர் அவனுக்கு தேசத்தை காண்பித்து, இந்த தேசத்திலே நான் காண்பிக்கும் தேசத்தை போனா என்றால் நான் உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். ஆண்டவருடைய பெருக்கம் ஆச்சரியமானது. அந்த சம்பவங்களெல்லாம் பார்க்கும்போது பெருகுவதற்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் இன்றைக்கு ஆபிரகாமின் சந்ததியாய் நீங்களும் நானும் இந்த இடத்துல உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. எத்தனை பெருக்கம், வானத்து நட்சத்திரங்களை போல, பூமியின் மண்ணின் திரளை போல, நான் பெருக பண்ணுவேன், வர்த்திக்க பண்ணுவேன் என்று சொல்லுகிற தேவன் நம்முடைய கண்கள் காண இந்த பகுதியிலே ஒரு வர்த்திக்க பண்ணுகிற ஆசீர்வாதம் உண்டாகட்டும். ஆமென். விண்ணப்பம் பண்ணும்போது கர்த்தர் நம்முடைய குடும்பத்திலே ஒரு வர்த்திக்க பண்ணுகிற ஆசீர்வாதத்தை தருகிறார், நம்முடைய சபையிலே தருகிறார், தேசத்திலே தருகிறார். ஆச்சரியமான காரியங்களை நமக்காக செய்கிற தேவன், நான் உங்களை வர்த்திக்க பண்ணுவேன். ஆமே. நீங்கள் குறுகி போவதில்லை, நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, நீங்கள் சிறுமைப்படுவதில்லை. காரணம், நீங்கள் விண்ணப்பம் பண்ணும்போது நான் வர்த்திக்க பண்ணுகிற தேவன், நான் பெருக பண்ணுகிற தேவன், என்னுடைய வார்த்தையை அனுப்பி பெருக்கத்தை உண்டு பண்ணுகிற தேவன். ஹல்லேலூயா. இந்த உலகம் உண்டாக கடவுது என்று சொல்லும் பொழுது எல்லாம் உண்டாயிற்று, திரள் திரளாய் உண்டாகிற்று. இந்த கடைசி காலத்திலே திரள் திரளாய் ஒரு பெருக்கத்தின் ஆசீர்வாதத்தை, திரள் திரளாய் ஜனங்கள் வீதிகளிலே நின்று ஆராதிக்கிற ஒரு மகிமையான காட்சி சீக்கிரம் வரப்போகிறது. ஒரு உலகளாவிய எழுப்புதல் நம்முடைய கண்கள் காண எழும்ப நாம் விண்ணப்பம் பண்ண வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய வட்டங்கள் எல்லாம் குறுகின வட்டங்களாய் அல்ல, அது வானத்தை நோக்கி பார்க்கிற வட்டங்களாய் மாறட்டும். வானத்தின் எல்லை அது நம்மால் அளக்க முடியாது. நம்ம ஒரு வட்டம் போட்டால் எவ்வளோ பெரிய வட்டம் போட்டுருவோம், ஒரு பெரிய வட்டம் போட்டு எவ்வளோ தான் ஓட முடியும், வட்டத்துக்குள்ளே இருக்க முடியும். ஆண்டவர் சொல்கிறார், வானத்தை அண்ணாந்துப்பா. ஹல்லேலூயா. வானத்துக்கு எல்லை இருக்கா? வானத்தில் உள்ள தேவன் எல்லையற்றவர். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் ஆச்சரியமான காரியங்களை செய்வார். 3வது வசனம் 11 பார்க்கிறோம், பூர்வ நாட்களில் நீங்கள் இருந்த நிலைமையில் நான் உங்களை ஸ்தாபித்து உங்கள் முந்தின சீரை பார்க்கலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாகும்படி செய்வேன், அதனால் நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். முந்தின சீரை பார்க்கலும் நற்சீர் உண்டாக செய்வேன். யோபை பற்றி நமக்கு தெரியும், அவன் முந்தின சீரை பார்க்க எல்லாம் டபுள் டபுள் இரட்டத்தனையாய் கொடுத்தார். 100 கொடுக்கிற தேவன், 1000 ஆசீர்வதிக்கிற தேவன். எங்கள் சகோதரியே, நீ கோடா கோடியாய் பெருகுவாயாக. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு அந்த அந்த எண்ணங்களின் வரிசைகள் ரொம்ப ஆச்சரியமான, கோடா கோடியாய் பெருக பண்ணுகிற, வர்த்திக்க பண்ணுகிற தேவன். முந்தின சீர், அதுதான் இழந்து போனதெல்லாம் யோசிக்கிறோமோ, ஐயோ நான் அதெல்லாம் வச்சுருந்தா எவ்வளோ நல்லா இருக்கும், நான் பழைய காலத்தில் இருந்த மாதிரி இருந்தால் நல்லா இருக்குமே நினைக்கிறோம். இல்லை, பழையவைகள் அல்ல, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை நீங்கள் சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும். ஹல்லேலூயா. முந்தின சீரை பார்க்கலும் பிந்தின சீர், முந்தின ரசத்தை பார்க்கலும் பிந்தின ரசம் அதிக சுவை உள்ளதாயிருக்கும். ஹல்லேலூயா. முந்தின காரியத்தை யோசித்து கலங்கி இருக்காதீங்க. முந்தின காரியத்தை இழந்து போனதையே குறித்து அது சோர்ந்து தள்ளாடி போகிற எத்தனையோ பிள்ளைகள் உண்டு. கர்த்தர் நமக்காக ஆயத்தம் பண்ணி வைத்தவைகளை கண்கள் கண்டதில்லை, காதுகள் கேட்டதில்லை, ஒரு இருதயமும் உணர்ந்ததில்லை. ஆமென். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட மகத்துவமான தேவனை நாம் ஆராதிக்கிறோம். கர்த்தர் அப்படியே செய்வாராக, புதிய சீரை நமக்கு தோன்ற பண்ணுவாராக. 4வது காரியம், 25வது வசனத்திலே, நான் உங்களை சுத்தமாக்குவேன். ஹல்லேலூயா. எல்லா அசுத்தங்கள், நரகலான விக்கிரகங்கள் உங்களை ஆட்கொண்டதல்லவா, அதையெல்லாம் நாம் நீக்கி போட்டு உன்னை சுத்திகரிக்கிற தேவன், நம்மை சுத்திகரிக்கிற தேவன், நம்முடைய பாவம் அழுக்கான இரத்தாம்பர சிவப்பாக இருந்தாலும் அதை பஞ்சை போல வெண்மையாக்குகிற தேவன். இன்றைக்கி அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பார்க்குறோம், கரைகள் நல்லது. பாஸ்டர் எங்கே போனாலும் ஒயிட் ஷர்ட் போட்டு போவாங்க, சாப்பிட்ட கரை இருக்கும், என்னெல்லாமோ போட்டு பார்த்தாலும் கரை போக மாட்டேங்குது.
அந்த மஞ்சக்கரை பிடிச்சது பிடிச்சது தான். அது என்ன கெமிக்கலை வச்சு மஞ்சள் ஆகுதோ தெரியல. நானும் யூஎஸில் உள்ள ஸ்டெயின் ரிமூவர் கூட போட்டு பார்த்துருக்கேன், ஒரு நாள் போனதில்லை. ரத்தக்கரை எப்படிங்க போகும்? இயேசுவின் ரத்தம். ஹலேலூயா. ரத்தத்தை ரத்தம் கரை எடுக்க முடியுமா? ரத்தக்கரை போகாது. ஆனால் இயேசுவின் ரத்தம் அது ரத்தக்கரை தான். அந்த கரையை வச்சு இன்னொரு கரையை எடுக்க முடியுமா? ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் பாவங்கள் இரத்தாம்பர சிவப்பாக இருந்தாலும் அதை எப்படி மாற்றுவேன் என்று சொல்கிறார், பஞ்சை போல வெண்மையாக மாற்றுவேன். ஆச்சரியமாய் நம்மை விடுவிக்கிற தேவன். அந்தரங்க பாவங்களிலே சிக்கிக்கொண்டு விபச்சாரம், வேசித்தனம், அருவறுப்பான தாறுமார்கள், மாம்சத்தின் இச்சைகள், பாவத்தின் பிடியிலே சிக்கொண்டு இருக்கிறதான எல்லாரையும் விடுவிக்கும்படியாய், பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படியாய் தேவகுமாரன் வந்தார். ஹலேலூயா. தேவகுமாரன் நமக்காக அவர் கல்வாரியிலே சிலுவையிலே இரத்தத்தை சிந்தினார். அந்த இரத்தத்தின் புண்ணியத்தினாலே இன்றைக்கு பாவங்கள் கழுவப்பட்டு நீதிமான்களாக்கப்படுகிற ஒரே நொடியிலே இது நடக்கும். ஹலேலூயா. நாம் தவம் இருக்க வேண்டாம், அல்லது எத்தனையோ விதமான காரியங்களை நாம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இன்னைக்கு வெளியில இருக்கிற ஜனங்கள் எத்தனை காரியங்கள் புண்ணியத்தை பெறுவதற்காக வெறுங்காலோடு நடந்து கொண்டு இரத்தம் வழிய கீறி கொண்டு இருக்கிறார்கள். நம்முடைய தேவனை விசுவாசிக்கிறவர்களுக்கு அவர் தம்முடைய ரட்சிப்பை இலவசமாய் கொடுக்கிறார். ஆமென். இயேசுவே, நான் இருக்கிறபடியே வருகிறேன், நான் உள்ளபடியே வருகிறேன், என்னை கழுவும், என்னை சுத்திகரியும், என் பாவங்கள் அற என்னை நீதிமான்களாக்கும் என்று விசுவாசத்தோடு கேட்கும்போது நம்மை பரிசுத்தப்படுத்துகிற தேவன், அவர் பரிசுத்தராய் இருக்கிறபடியார் நீங்களும் பரிசுத்தமாயிருங்கள். ஹலேலூயா. ஐந்தாவது, ஆண்டவர் நமக்கு புதிதான ஆவியை தருகிறார். 26-27 வசனங்களை பார்க்கும்போது ஆண்டவர் நமக்கு நவமான இருதயத்தை தருகிறார். கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு சதையான இருதயத்தை தருகிறார். நவமான இருதயம், புதிய இருதயம். ஹலேலூயா. தேவனால் ஆட்கொள்ளப்படுகிற, தேவனால் அங்கீகரிக்கப்படுகிற இருதயங்கள் நவமாய் மாறும், புதிய இருதயமாய் மாறும். அது முந்தி ஒரு காலத்தில் திருக்குள்ள இருதயமாக இருந்தது, வஞ்சனையுள்ள இருதயமாக இருந்தது, இருதயத்திலே போராட்டங்களோடு இருந்தது, இருதயத்திலே யுத்தங்களோடு இருந்தது, இருதயங்களே கொலைபாதகர்களாக இருந்தோம், இருதயத்திலே காம விகாரங்களை நடப்பித்து கொண்டு இருந்தோம், இருதயங்களிலே பொல்லாத சிந்தனைகளோடு இருந்தோம். ஆனால் இந்த இருதயத்தை கர்த்தர் மாற்றி, இந்த கல்லான இருதயத்தை கர்த்தர் மாற்றி சதையான இருதயத்தை, நவமான இருதயத்தை தருகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய ஆவியானவர் நமக்குள்ளே வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் நம்மை நடத்துகிற தேவன், நம்முடைய பாவங்களை கழுவுகிறவர் மட்டுமல்ல, நாம் நீதிமான்களாக மாற்றும்படியாய் ஒவ்வொரு நாளும் சத்தியத்தின் பாதையிலே வழி இதுவே இதிலே நடவுங்கள் என்று தொனிக்கிற செவி, காது தொனிக்கிற வார்த்தைகளை கேட்கிறதான செவியை ஆண்டவர் நமக்கு தருகிறார். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். பரிசுத்த ஆவியை பெற்றதான நாம் இன்றைக்கு நாம் அடுத்த தடவை நாம் ஜெபிக்க முடிந்திருக்கிறது. முந்தி எவ்வளவு நேரம் நம்ம ஜெபித்தவர்கள் இன்றைக்கு ஜெபிக்காமல் இருக்கிறோம், ஆவியின் நிறைவில்லாமல் இருக்கிறது. சாதாரணமாய் அந்நிய பாஷை பேசுகிறதுனாலே பரிசுத்தம் வருவதில்லை. தினந்தோறும் ஒரு புதிய ஒரு நிரப்புதல் நமக்கு வேண்டும். பரிசுத்த ஆவியானவரின் நிரப்புதல் இருக்கும் பொழுதே வெற்றியுள்ள கிறிஸ்தவ ஜீவியம் செய்ய முடியும். நாம ஓட முடியும் என்றால் தளர்ந்து போவோம். நாம இந்த காரியத்தை செய்வோம் என்று நினைத்தால் அந்த காரியங்கள் தோல்வியாய் முடியும். நம்மை சாட்சியாக நிறுத்துவதற்கு அவர் பலத்தை கொடுக்கிற ஆவியானவர், சத்துவத்தின் ஆவியானவர். அவர் சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுத்து சத்துவத்தை பெருக பண்ணுகிற ஆவியானவர். ஆமேன். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுவோம். அனுதினமும் ஆவியானவரால் நிரப்பப்பட்டு நாம் வெளியே போவோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றங்களை கர்த்தர் ஏற்படுத்துவார். நான் உங்களை நிரப்புவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவர் ஆவியின் கனிகளாலே நம்மை நிரப்புகிறார். இதுவரை குரூரமாக கொடூரமாக இருந்தவர்கள் இன்றைக்கு அன்போடு, அந்த 1 கொரிந்தியர் 13 பார்க்கிறோம், அன்பு அன்புக்கு பொறாமை இல்லை, சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் விசுவாசிக்கும். இந்த அன்பு நமக்கு இருக்கிறதா? பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படும் போது
கர்த்தர் இந்த அன்பினால் நம்மை நிரப்புகிறார். இந்த உலகத்திற்கு தேவை அன்பு. இந்த உலகத்துக்கு ஜனங்கள் அன்பிற்காய் ஏங்கி இருக்கிறார்கள். பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் உங்களை உம்முடைய தேவனுடைய அன்பால் நிரப்பும் பொழுது கர்த்தர் நீங்கள் வெளியே போகும்போது ஜனங்களை குறித்ததான ஒரு மனதுருக்கம் நமக்கு வரும். ஜனங்களை குறித்ததான ஒரு பாரம் நமக்குள்ளே வரும். ஒரு ஆத்தும பாரம் நமக்குள்ளே வரும். ஆண்டவரே, இவர்களைப் போல முன்னே நான் அடிமையாக இருந்தேனே, என்னை விடுவித்தவர், எனக்கு விடுதலை கொடுத்தவர், இந்த ஜனங்களை விடுவிப்பீராக என்று விண்ணப்பம் பண்ணுகிற ஒரு ஆவியை தருவார். ஆமென். ஹலேலூயா. மாறுபட்ட வாழ்க்கை நமக்கு வேண்டும். இருக்கிற நிலைமையின்படி போகிறதில்ல, மாறுபட்டவர்களாய் தேவனுக்கு முன்பாக மாசற்றவர்களாக, கரையற்றவர்களாய், பிழையற்றவர்களாய் தேவனுடைய சன்னிதானத்திலே நம்முடைய விசுவாசத்தை காத்துக்கொண்டு பரிசுத்தாவின் அபிஷேகத்திலே நிரப்பப்பட்டவர்களாய் இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நம்முடைய வாழ்க்கையிலே பல காரியங்கள் உலர்ந்து போயிருக்கிறது. 37 அதிகாரத்திலே ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார், உலர்ந்த எலும்புகள் நடுவிலே, பள்ளத்தாக்கின் நடுவிலே மனுபுத்திரனை நோக்கி, நீ தீர்க்க தரிசன முறை இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்கும் போது அவன் டிப்ளமேட்டிக்காக ஆன்சர் பண்ணுறான். ஆண்டவர், உமக்கு தான் தெரியும், எனக்கு தெரில. ஆண்டவர் சொல்ல, இவங்களை பார்த்து தீர்க்க தரிசனம், எல்லா எலும்பும் சேர்ந்தது, எந்தெந்த இடத்துல எந்தெந்த எலும்பு எங்கே கிடந்ததோ தெரில, எல்லாம் ஆவி திரளாய் வந்து அதை சேர்த்தது. அவர்கள் காலூன்றி நின்றார்கள். சதை மூடினது, தோல் மூடினது, ஜீவன் பிறப்பித்தது. ஆண்டவர் சொல்கிறார், நீ ஊதுங்கிறார், நீ தீர்க்க தரிசனம் உரைங்கிறார். அப்பொழுது ஆவி அவர்களுக்குள்ளே வந்தது. இந்த நாளிலே செத்த கிரியைகளோடு, செத்த நிலைமையோடு, பிரேத குழியின் அனுபவத்தோடு இருக்கிறதான தேவ ஜனமே, இவைகளை பார்த்து தீர்க்க தரிசனம் உரைக்கிற ஆவியானவருடைய பிரசன்னம் நமக்கு வேண்டும். ஹலலூயா. வாழ்க்கையிலே வறண்டு போயிருக்கிற காரியங்கள், இதோடு என்னுடைய அத்தியாயம் முடிந்தது என்று நினைத்தவர்கள் உண்டு. இதோடு என்னுடைய வாழ்க்கை அவ்வளவுதான், இதற்கு மேலே வசந்தம் இல்லை, இந்த வாழ்க்கையிலே துளிர்ப்பு இல்லை என்று நினைக்கலாம். ஆனால் நம்முடைய வசந்தத்தை துளிர்க்க பண்ணுகிறவர், நம்முடைய சுக வாழ்வை துளிர்க்க பண்ணுகிற தேவன் நம்முடைய மத்தியிலே இருக்கிறார். ஹலேலூயா. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. கடைசியாக வசனம் 36 பார்க்கிறோம், நான் நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன் என்றும் பாழானதை பயிர் நிலமாக்குகிறேன். ஹலேலூயா. கட்டும் பணியை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நிர்மூலமானவைகள், எல்லாம் சத்ரு தூர்த்து போட்டான், எல்லாம் உடைத்து போட்டான், அழித்து போட்டான். இதற்கு மேலே இது எழும்புவதற்கு வாய்ப்பே இல்லை. ஒரு நெகேமியா வந்து அலங்கத்தை பார்க்கும்போது எல்லாம் தீக்கரையாக இருந்தது. அந்த ராத்திரியிலே அவன் யாருக்கும் தெரியாமல் அந்த அலங்கத்தை சுற்றி சுற்றி நடந்து, ஆண்டவரே, நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும், நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும், என் மேல் கிருபையாயிரும், என்னை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ண பண்ண ஆண்டவர் ஆலோசனை கொடுத்தார். எதிரிகள் எதிரிட்டு வந்தார்கள், அவர்கள் எல்லாரும் வெட்கப்பட்டு போகும்படியாய் 52 நாட்களுக்குள்ளே நிர்மூலமானவைகள், பாழானவைகள், அக்கினிக்கு இரையாக்கின எல்லா காரியங்களையும் கத்தர் அவர்களை கொண்டே எழுப்பினார். கத்தர் அவர்களை கொண்டே கட்டி எழுப்பினார். இந்த காலை, இந்த சாயங்கால வேளையிலே கத்தர் உங்களுக்கு ஒரு கட்டும் பணியை கொடுக்கிறார். நீங்களும் விட்டு விட்டு போகிறவர்களா அல்ல, பார்த்து சபிக்கப்பட்ட இடம், இனிமேல் இது வெளியில் வராது என்று சொல்லி மற்றவர்களோடு சேர்ந்து ஒத்துப்பாடுகிறவர்களா அல்ல, நாம் எழுந்து கட்டுகிறவர்களா இருக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. ஹல்லேலூயா. ஏசாயா 58:12 வசனத்திலே பார்க்கிறோம், உன்னிடத்திலிருந்து தோன்றியவர்கள் பூர்வம் முதல் பாழாய் கிடந்த ஸ்தலங்களை கட்டுவார்கள், தலைமுறை தலைமுறையாயிருக்கும் அஸ்திபாரங்கள் மேல் நீ கட்டுவாய், திறப்பானதை அடைக்கிறவன் என்றும் குடியிருக்கும்படி பாதைகளை திருத்துகிறவன் என்றும் நீ பெயர் பெறுவாய். ஹல்லேலூயா. இன்னைக்கு சேலம் பாழாய் கிடந்த சேலத்தில் பரிசுத்தவான் குடும்பத்தை கர்த்தர் கொண்டு வந்து எத்தனை பாழான இடங்களை கட்டி, இன்றைக்கு எத்தனை ஆத்துமாக்கள், இவர்களெல்லாம் பாழாய் போன ஆத்துமாக்களாக இருந்தார்கள், இன்றைக்கு கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்களாக, கனிதரும் செடிகளாக, ஆண்டவருக்கு பிரயோஜனமானவர்களாக, தேசத்திலே நன்மை கொண்டு வருகிற ஒரு நல்ல குடிமக்களாக, பிரஜைகளாக கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். ஆமென்.
பாழானவைகளை கட்டும்படியாய் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிற ஆமோஸ் 9:12 பார்க்கிறோம். அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. இவ்விதமான அனுக்கிரகத்தை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில செய்யணும்னா ஆண்டவர் சொல்லுகிற காரியம், என் ஜனங்கள் என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ண வேண்டும். விண்ணப்பம் பண்ணும்போது மந்தை பெருகுவது போல மனிதரில் பெருக்கத்தை தருவேன். ஹல்லேலூயா. இவ்வளவு ஆசீர்வாதம் கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் அடுத்தவங்க சுதந்திரிக்கும்படியாக அல்ல, நாமே சுதந்திரவாளிகள், நாமே அதை அனுபவிக்க பிறந்தவர்கள். இவ்வளவு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் யாரோ ஒருவருக்கு கொடுக்கல, யாரோ ஒரு இஸ்ரவேல் மக்களுக்கு எழுதுனதுன்னு இல்லை. இன்றைக்கு ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாக கர்த்தர் நம்மை அழைத்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இவ்வளவு ஆச்சரியமான நன்மைகளை கொடுக்க அவர் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார். நம்மிடத்திலே ஒரு திறவுகோலை கொடுக்கிறார். என்ன திறவுகோல்? என் ஜனங்கள் என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ண வேண்டும். ஆமே. விண்ணப்பம் பண்ண யாரெல்லாம் காத்திருக்கிறீர்கள், ஆவல் உள்ளவர்களாக இருக்கிறீர்கள், கர்த்தர் நம்முடைய இருதயத்தின் தாகத்தை அறிந்திருக்கிறார், ஆவலை அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மேல் தாகமாயிருக்கிறது. ஒரு தண்ணி இல்லைனா எவ்வளோ தாகம் இருக்கு, அதே போல தேவனுடைய பிராகாரங்களின் மேல், தேவனுடைய பிரசன்னத்தின் மேல், தேவனுடைய வழிநடத்துதலின் மேல், தேவனுடைய எல்லா விதமான கிருபைகளின் மேல், அவருடைய பூரண கிருபைகளின் மேல் தாகம் உள்ளவர்களாய் இருந்து விண்ணப்பம் பண்ணுகிறவர்களுக்கு ஆண்டவர் இந்த வருஷத்திலே இந்த காரியத்தை பலிக்க பண்ணுவாராக. ஆமென். ஹல்லேலூயா. நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் ஆச்சரியமான காரியங்களை செய்வார். ஆவியோடும் உண்மையோடும் ஜெபிப்போம். ஆண்டவர் நம்முடைய புத்திக்கு அப்பாற்பட்ட விதத்திலே, இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே கர்த்தர் கிரியை செய்யும்படியாய் ஜெபிப்போம். ஆண்டவரோடு இணைந்து ஜெபிப்போம். ஒரு மனதோடு ஜெபிப்போம். ஒரு மனதோடு ஜெபிக்கும் பொழுது பூமியிலே எவைகளை கட்டுகிறீர்களோ அது பரலோகத்திலே கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்திலே எதை கட்டவிழ்கிறீர்களோ அது பரலோகத்திலே கட்டவிழ்கப்பட்டிருக்கும். குடும்பத்திலே ஒற்றுமையோடு ஜெபிக்கிறீர்களா? கணவனும் மனைவியும் ஒரு மனதோடு ஜெபிக்கிறீர்களா? பெற்றோர்களும் பிள்ளைகளும் ஒரு மனதோடு ஜெபிக்கிறீர்களா? எந்த வீட்டிலே ஒரு மனதோடு ஜெபிக்கிறீர்களோ, எந்த வீட்டிலே ஒரு மனத்தின் ஆவி இருக்கிறதோ, எந்த சபையிலே ஒரு மனதோடு நாம் போதகருடைய தரிசனத்தோடு இணைந்து ஜெபிக்கிறோமோ, அந்த இடத்திலே கர்த்த தம்முடைய வல்லமையை ஆச்சரியமாய் வெளிப்படுத்துவார். யாவரும் எழுந்து கொள்ளுவோம், ஜெபிப்போம். இன்றைக்கும் பேசப்பட்டதான வார்த்தைகள் தீர்க்க தரிசனமான வார்த்தைகள். உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக என்னோடு பேசினார் என்று உணர்ந்திருந்தால் உங்கள் கரங்களை உயர்த்தி காண்பியுங்கள். எனக்கு தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் கிடைத்தது. உண்மையாகவே நீங்கள் கை வைத்திருக்கீங்களா இல்லை சும்மா வைத்துனீங்களா? உண்மையாக வைத்துறவங்க மட்டும் கேட்குறேன். என்னோடு தீர்க்க தரிசன வார்த்தை கத்த பேசியிருக்கிறான்னு சொல்கிற ஆட்கள் மட்டும் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். உண்மையாகவே தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் தான். அதாவது தேவன் தம்முடைய தீர்மானத்தின்படி அருமையான பாசவங்களையும் பசம்மாவையும் கொண்டு வந்து அவங்களுக்கு இந்த செய்தி ஆண்டவர் கொடுத்து காலையிலிருந்தும் இன்றைக்கும் பல முறை அதை திரும்ப திரும்ப நான் கேட்கும்படி கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். ஏன்னா இதில் நிறைய பதில் எனக்கு இருக்கிறது, நிறைய பதில் எனக்கு உண்டு. 21 நாட்கள் முதல் முறை உபவாசம் பண்ணுகிறேன். ஐ திங்க் 1975 1975 நினைக்கிறேன். 72 லட்சிக்கப்பட்டேன். 75 ஊழியத்துக்கு அழைப்பை பற்றி எனக்கு சொல்லப்பட்ட பொழுது எனக்கு போராட்டம். ஊழியத்துக்கு வரலன்னு ஆண்டு ஒன்று விடமாட்டார்னு சொன்னாங்க. சரி, ஒரே மனக்குழப்பத்தில் உபவாசம் பண்ணி ஊழியம் உண்மைதானா அடைக்கிறாரா? சமாதானம் இல்லை. ஜெபம் பண்ணும்பொழுது கர்த்தர் கொடுத்த வார்த்தை தான், ஊர் உன்னிடத்தில் தோன்றினவர்கள் பூர்வ முதல் பாழாய் கிடந்த ஸ்தலங்களை
கட்டுவார்கள், நீ திறப்பானதை அடைக்கிறவன் என்றும் இந்த வசனம் ஆண்டவர் கொடுத்தார். அந்த வார்த்தையை தேவன் மறுபடியும் இன்றைக்கு அவர் உறுதிப்படுத்தி இருக்கிறார் என்றால் அது ஏதோ ஒரு விஷயம் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கு மேலே நான் எதையும் சொல்ல விரும்பலை. கடந்த வாரத்தில் நம்ம கமிட்டியில் உள்ள ஆள் கூட உட்கார்ந்து சில காரியங்களாக நான் பேசினேன். ஆண்டவர் என்னை கொண்டு இன்னும் செய்ய வேண்டும் என்று நினைக்கிற பாழாய் கிடக்கிறவைகளை கட்ட வேண்டும், திறப்பானதை அடைக்க வேண்டும் என்று தேவன் சித்தம் வைத்திருந்தால் அதை செய்வாராக. அது மட்டுமல்ல, உன்னிடத்து தோன்றினவர்கள் அதை செய்வார்கள் என்றும் கர்த்தர் அங்கே சொல்லியிருக்கிறார். என்று சொன்னால் விட்டு விடப்பட்ட காரியங்கள், இன்னும் செய்ய வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்கிறது. அவைகளையும் கர்த்தர் செய்ய இந்த சபையில் தேவன் ஏற்படுத்த வேண்டிய ஆட்களை ஏற்படுத்துவார். இந்த சபையை கர்த்தர் அப்படியே விடமாட்டார். பெருக்கத்தை கர்த்தர் தருவேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆண்டவர் இதோடு நிற்காது, இன்னும் பெருகும். முந்தின சீரை பார்க்கிலும் இதெல்லாம் தேவன் கொடுக்கிற ஒரு அற்புதமான வார்த்தை, ப்ராஃபசிஸ். ஆண்டவர் இன்னும் மந்தியை பெருக பண்ணுவேன். ஆண்டவர்கிட்ட எனக்கு கொடுத்த வாக்கு தத்துவம், 40 நாட்கள் நாமக்கல்ல உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறேன், 50 பேர் இருக்கும்போது. ஆண்டவர் ஏன் ஊழியத்துக்கு அழைச்சார், 50 பேரை வச்சு ஊழியம் செய்வதற்கான்னு கேட்கும்போது, 40 நாட்கள் வெறும் தண்ணீர் மாத்திரம் குடித்து கொண்டு ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டு கொடுத்த வார்த்தை தான் என்னவென்றால், சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த சாதியுமாவான், கர்த்தராகிய நானது ஏற்ற காலத்தில் செய்வேன் என்று சொன்னவர் அந்த ஆலயத்தை கட்டும்போது 800 பேர் என்று அன்றைக்கி நான் சாட்சி சொன்னேன். பிரதிஷ்டை அன்றைக்கில் கர்த்தர் ஆயிரங்களை கர்த்தர் இன்றைக்கு கொடுத்தவர். இவ்வளோதானா, பெரிய ஜாதியாக்குவேன்னு சொன்னீர் ஆண்டவரே, அது 10,000, அதையும் தாண்டி தான் நான் எதிர்பார்த்தேன். இவ்வளோதானா, சரி அவ்வளோதான் கர்த்தர் என்னண்டே என்னை கொண்டு கர்த்தர் அவ்வளோதான் செய்ய போகிறான்னு நினைத்தேன். அன்றைக்கு நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தர் இன்னும் பெரிய காரியங்களை அவர் செய்வார். ஆமே நல்லலோயா. பெரிய ஜாதியாக்கும் என்று சொன்னதன்படி இந்த சபையை கர்த்தர் கட்டுவார். இந்த சபையை பெரிய ஜாதி என்று சொல்லும் பொழுது கர்த்தர் பெரிய பெருக்கத்தை தேவன் கொடுக்கப் போகிறார் என்பதை மிகவும் திட்டமாக தெளிவாக தீர்க்க தரிசனமாக பேசியிருக்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் அதை உங்களை கொண்டு அவர் செய்வார், நம்மை கொண்டு கர்த்தர் செய்வார். ஆனால் ஒரு நிபந்தனையை கர்த்தர் இதில் வைத்திருக்கிறது தான் மிக ஆச்சரியமானது. அது என்ன தெரியுமா? ஜபம். நீங்கள் ஜபம் பண்ணினால் இதை செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எத்தனை பேருக்கு ஒப்பு கொடுக்க விரும்புகிறீங்க? நான் ஜபம் பண்ண விரும்புகிறேன், நான் ஜபம் பண்ண விரும்புகிறேன். இந்த 40 நாட்கள் ஜபத்தில் நம்ம உறுதியாய் வந்திருந்து போராடி ஜபிக்கணும், போராடி ஜபிக்கணும். எத்தனை பேர் விரும்புகிறீங்க? போராடி ஜபிக்கணும். ஆண்டவரே இந்த தேசத்தை ரட்சிக்கணும், அண்டு மந்தை பெறுகிறது போல ஆத்மாக்கள் பெருக செய்ய வேண்டும், அழிந்து போகிற ஜனங்கள் எல்லாம் ரட்சிக்கப்படணும். ஆண்டவரே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யணும், பாழாய் கிடக்கிறதெல்லாம் கட்டப்படணும், இடங்கள் வாங்கணும், கட்டடங்கள் கட்டப்பட வேண்டும். கர்த்தர் செய்யும்படியாய் கர்த்தர் இதெல்லாம் ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஒப்பு கொடுங்க, ஆண்டவரே நான் ஜெபம் பண்ணணும்ப்பா. இந்த உபவாச நாட்களை வந்து நான் கூட்டம் கூட்டமாய் குழு குழுவாய் வந்து தினந்தோறும் நான் ஜெபிக்கணும். 40 நாட்கள் இந்த சபையார் எல்லாரும் வந்து ஜெபம் பண்ணினால் நிச்சயமாகவே அற்புதம், 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 மகா பெரிய அற்புதம் நடக்கும். ஓ ஹல்லேலூயா. விசுவாசோட கையில் வச்சு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் இந்த நாட்கள் அப்படிப்பட்டதான உபவாசத்தின் நாட்கள். ஆண்டவர் எல்லாருக்கும் ஒரு ஜெபாவியை நீர் ஆண்டவர் அவளுக்குள்ள ஊற்ற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஜெபிக்கும்படியான அந்த உற்சாகத்தை, அந்த வாஞ்சையை, அந்த பாரத்தை, அந்த தரிசனத்தை எல்லாருக்கும் தாங்கப்பாக எங்களுக்கும் நீ தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தரே செய்யும், அதை செய்யும். இப்படி செய்ய போகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். இந்த காணிக்கை எல்லாம் கரங்கள் எடுத்துக்கொள்வோம். காணிக்கைக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா, க்ளோரி டு ஜீசஸ். பொருளாதார தேவைகளை கர்த்தர் சந்திப்பாராக. வியாதி உள்ளவங்க, பிரச்சனை உள்ளவங்கள கரங்களை உயர்த்தி உங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ண போகிறோம். காணிக்கைக்காக மாத்திரம் உங்களுடைய தேவைகள் சந்திக்கப்பட, உங்கள் பிரச்சனைகளுக்கு ஒரு நிவாரணம் உண்டாகணும்.
குடும்பங்களில் பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகணும், குழந்தை பாக்கியம் உண்டாக வேண்டும், வியாதிகள் பலவீனம் நீங்க வேண்டும், மன சமாதானம் வேணும், நான் இயேசு விசுவாசிகளை ரட்சிக்கப்படணும், நான் அவரை சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொள்ள விரும்புகிறேன்னு சொல்கிற ஆட்கள், எல்லா அப்படிப்பட்ட ஆட்கள்லாம் கரங்களை உயர்த்தி காண்பீங்க. உங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுறோம். இந்த காணிக்கை ஒரு கையில் வைத்து கொண்டு மறு கையில் உங்கள் கரத்தை உயர்த்துங்கள். உங்களுக்காக ஜெபிக்கிற நேரத்தில் கர்த்தர் அற்புதங்களை செய்வார். ஜெபிப்போம். சபையார் யாவரும் கர்த்தருக்காக காணிக்கை செலுத்தும்படி உங்கள் கரங்களில் காணிக்கைகளை தசம்பாகங்களையும் சிறப்பு காணிக்கைகளையும் எடுத்து, முதலாவது நம்மை கர்த்தர் அங்கீகரிக்கும்படி, அடுத்து நாம் செலுத்தக்கூடிய காணிக்கைகளை அங்கீகரிக்கும்படி நாம் இப்பொழுது ஜெபிக்கிறோம். எங்களை நேசிக்கிற நல்ல தேவனே, இந்த மாலை வேளைக்காய் துதிக்கிறோம் சுவாமி ஆண்டவரே. இப்பொழுதும் கூட ஆண்டவரே உம்முடைய சபையில் நாங்கள் ஆண்டவரே வந்திருந்து உம்மை துதிக்க, உம்மை ஆராதிக்க, உம்மை தொழுது கொள்ள வந்திருக்கிறோம் சாமி. நீர் எங்களை ஆசீர்வதித்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்பொழுதும் கூட கர்த்தாவே உமக்கு நாங்கள் காணிக்கை செலுத்த வந்திருக்கிறோம். எங்களை நீங்கள் முதலாவது அங்கீகரிக்கணும். நாங்கள் செலுத்த போகும் காணிக்கைகளை அங்கீகரிக்கிறோம் சாமி ஆண்டவரே. அதன் மூலம் நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், எங்கள் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், எங்கள் வருமானங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். ஐயா, இந்த சந்ததியாக நாங்கள் ஆண்டவரே மூடிய சந்ததியாக நாங்கள் பெருக்கத்தக்கதாக, இந்த சபையிலே நிலைத்திருக்கத்தக்கதாக, உடைய வருகிலே நாங்கள் காணப்படத்தக்கதாக எங்களை பாதுகாத்துக்கொள்ளும் ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் எடுத்துக்கொள்வோம் பிதாவே. ஆமென். உம்மை போலேசிக்க யாருண்டு பூவினில் நன்றியால் நிறைந்துள்ளம் பாடுவே. உம்மை போலேசிக்க யாருண்டு பூவினில் நன்றியால் நிறைந்துள்ளம் பாடுவே. வனநிலத்தேன் வழியாய் வந்தி வன் திறந்து ஆசி மொழியே. வழியாய் வந்தி பண்டிரந்து ஆசி நல்கிறீரு. பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை தொடர்பே. பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை தொடர்பே. சரோமின் ரோஜாவாமிங்கு வேசரி என் சொந்தம் நீதானல்லவோ. சாலமின் ரோஜாவின் திவ்யேஸ்வரி என் சொந்தம் நீதானல்லவோ. உம்மை போனேசிக்க யாருந்து பூவினில் நன்றியா நிறைந்துள்ளம் பாடுவே. உம்மை போனேசிக்க யாருந்து பூவினில் நன்றியா நிறைந்துள்ளம் பாடுவே. கூடாரத்தில் மறைத்து கிருபையை காட்டியோ. இந்த நாளில் என்னை கூடாரத்தில் மறைத்து கிருபையை காட்டியோ. உண்மை மறைந்து வசையலை என்று கூறுவே. கண்ணாலையா உண்மை மறைந்து வஞ்சையலை என்று கூறுவே. சரோமின் ரோஜாவின் திவ்யேஸ்வரி என் சொந்தம் நீதானல்லவோ. சரோமின் ரோஜாவின் திவ்யேஸ்வரி என் சொந்தம் நீதானல்லவோ. உன்னை போல் நேசிக்க யாருண்டு பூவினில் நன்றியா நிறைந்துள்ளம் பாடுவே. சிக்க யாருந்து பூவினில் நன்றியா நிறைந்துள்ள பாடுவே. எல்லாம் கரங்களை வைத்து கத்திர ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. ஓ ஹாலேலூயா, மக்கு ஸ்தோத்திரம், மக்கு ஸ்தோத்திரம், மக்கு ஸ்தோத்திரம், மக்கு ஸ்தோத்திரம். ஆமென், ஹாலேலூயா. கத்தருங்க எல்லா தேவைகளையும் சந்தித்தார். ஆண்டவர்கள் எல்லா ஜபங்களை கேட்டதுக்காய், கத்தனமோடு கூட பேசினதுக்காய், கரங்களை கொட்டி எல்லாம் கத்திர ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. ஹாலேலூயா. ஆமென், ஆமென்.
எங்களை அதிகமாய் நேசிக்கிற பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல சாயங்கால வேளைக்காய் ஸ்தோத்திரம். தேவன் எங்களோடு பேசிக்கொண்டிருந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கர்த்தாவே, இந்த மாதம், இந்த வருஷம் தேவன் எங்களுக்கு தந்த வாக்குத்தத்தை பிரகாரம் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன்னு சொன்ன தேவன் அந்த வார்த்தையை இன்னைக்கு உறுதிப்படுத்தின கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, மந்தையை பெருகிறது போல கர்த்தாவே ஜனங்களை பெருக பண்ணுவேன்னு சொன்னதான தேவன் எங்க கர்த்தாவே சபையே விசுவாச குடும்பங்களை பெருக பண்ண வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அதுக்காக நாங்கள் கர்த்தாவே இன்னும் அதிகமாக ஜெபிக்க உம்முடைய சமூகத்தில் காத்திருக்க போராட தேவன் எங்களுக்கு கிருபையும் பலனையும் தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இன்னைக்கு வசனம் பேசுறதான அருமையான மகளை உம்முடைய கருத்து தருகிறோம். இன்னும் அநேக ஆயிரங்களுக்கு எடுத்து பயன்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்து தேவன் நிலைநிறுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். வந்த எல்லாரையும் தேவன் ஆசீர்வதியும் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்யோன்யக்கமும் சமாதான பாதுகாவலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான் கூட இன்று வினதேக்கு நிலைத்திருப்பதாக, ஆமென். காட் பிளஸ் யூ.